அடுத்தது பி அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவார். பி அப்படின்னா என்னன்னா ட்ரை கிளைமேட் அப்படின்னா வறட்சியான ஒரு இடம், ஃபுல்லாக வறட்சியாக இருக்கிற இடத்துக்கு ஒரு இடத்துக்கு பி அப்படின்னு கொடுத்துருப்பார். அதை வந்து ட்ரை கிளைமேட் அப்படின்னு சொல்லியிருப்பார். ட்ரை கிளைமேட் அப்படின்ட்டுருப்பார், ஓகேங்களா. அடுத்தது ஒரு இடத்துல சி அப்படின்னு கொடுத்துருப்பார். சி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு இடத்துல மாட்ரேட்டான ரெயின்ஃபால், மாட்ரேட்டான டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னா, ஹை ரெயின்ஃபால் கிடையாது, ஹை டெம்பரேச்சர் கிடையாது, ஆனால் மாட்ரேட்டான ரெயின்ஃபால், மாட்ரேட்டான டெம்பரேச்சர் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்த வந்து மீசோ அப்படிவாங்க. மீசோ அப்படின்னா மாட்ரேட்னு அர்த்தம், ஓகேங்களா. மீசோ அப்படின்னா மாட்ரேட்னு அர்த்தம். அந்த இடத்துல சி வந்து என்னென்னா மீசோ அப்படிம்பாங்க, ஓகேங்களா. இது வந்து மீசோ அப்படின்னா மாட்ரேட் ரெயின்ஃபால், மாட்ரேட் ரெயின்ஃபால் அண்ட் மாட்ரேட் டெம்பரேச்சர். புரியலையா? இல்லைங்க, இது நான் மேப்பில் சும்மா என்ன வேர்ட்ஸ்க்கு அது எக்ஸ்பிளனேஷன் என்னென்ன சொல்லிடுறோம், ஓகேங்களா. இதை மேப் வச்சு சொல்லுவேன் எந்தெந்த இடத்த என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். அது சும்மா ஃபஸ்ட்டு என்னென்னு அப்படி நோட் பண்ணிங்க, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து பாருங்கள், இந்த இடத்துலேருந்து நல்லா பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் சன்லைட் பேஸ் பண்ணி தான் சொல்லியிருப்பேன். என்னென்னா இந்த இடத்துல சன்னு இருக்கும், இந்த இடத்துல சன்னு இருக்கும், இந்த இடத்துல சன் இருக்குன்னா ஹை டெம்பரேச்சர் இருக்கும், ஓகேங்களா. ஹை டெம்பரேச்சர் இது வந்து ஈக்குவேட்டர், ஜீரோ டிகிரின்னு வச்சுங்க. இது வந்து ஜீரோ டிகிரி ஈக்குவேட்டர், இந்த லைன் ஏ அப்படின்றது, ஓகேங்களா. வச்சுன்னா இப்போ இதுலேருந்து நைன்ட்டிக்கு நீங்கள் 90 டிகிரிக்கு மூவ் பண்ணிங்கன்னா டெம்பரேச்சர் எப்படி ரெடியூஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கும்ல, டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகிட்டுங்களா, அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஏபிசின்னு சொல்லியிருப்பார். இந்த பி விட்டுருங்க, ஏ வந்து ஹை டெம்பரேச்சர், இது வந்து மாட்ரேட் டெம்பரேச்சர், ஓகேங்களா. அடுத்தது டி அப்படின்னு ஒன்று சொல்லுவார். டி என்னென்னா மைக்ரோ, மைக்ரோதெர்ம் அப்படிம்பாங்க. அது என்னென்னா டெம்பரேச்சர் வந்து மினிமம் டெம்பரேச்சர், ஓகேங்களா. டெம்பரேச்சர் வந்து மினிமம் டெம்பரேச்சர், மினிமம் டெம்பரேச்சர் அண்ட் மினிமம் ரெயின்ஃபால், மினிமம் டெம்பரேச்சர் அண்ட் மினிமம் ரெயின்ஃபால் இருக்கக்கூடிய இடம். அடுத்தது இ அப்படின்ட்டுருப்பார். இன்னொரு இடம் வந்துச்சுன்னா இது வந்து போலார் கிளைமேட் அப்படிம்பாங்க. போல் ரீஜனில் என்ன டைப் ஆஃப் கிளைமேட் இருக்கோ அந்த டைப் ஆஃப் கிளைமேட் இருக்கும். போலில் என்ன டைப் ஆஃப் கிளைமேட் இருக்கோ அந்த டைப் ஆஃப் கிளைமேட் இருக்கக்கூடிய வந்து இ டைப் எடுக்கும். இது நம்ம என்னென்னா இப்போ நம்ம ஹிமாலயா எடுத்துகிட்டு எப்படின்னா மேலே அப்படி பனிக்கிட்டே இருக்கு இல்லையா, ஸ்னோ கவர் பண்ணியிருக்குல்ல, அந்தமாரி இடத்துக்கு அப்ளை பண்ணு. அதாவது ஸ்னோ கேப்ஸ் அந்தமாரி இருக்கக்கூடிய இடம் போலார் கிளைமேட் அப்படிவாங்க. போலார் கிளைமேட் அப்படிம்பாங்க, ஓகேங்களா. இந்த இடத்த போலார் கிளைமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தமாரி ஒரு 5 வார்த்தையாக பிரிச்சுருக்காருங்க. அவர் கொடுத்து இது யார் சொன்னார்னா கோப்பன் அப்படின்னு ஒருத்தர் சொல்வார். கோப்பன் அப்படின்றதா ஒரு பேர், ஓகேங்களா. நம்ம இதில் சொன்னால் குப்பன், ஓகேங்களா. அவரும் வந்து பிரிச்சிருப்பார், அவருக்கு வேறு வேலை இல்லை, அதனால் பிரிச்சுட்டார், ஓகேங்களா. இது வந்து வேர்ல்டுக்கு சொல்லியிருப்பார். இதை வந்து இந்தியாவில் அப்ளை பண்ணால் இதுக்குன்னு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னா இந்த கிளைமேட் பார்த்திங்கன்னா எப்போயுமே எபோவ் 18 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய இடம், எபோ 18 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய இடம் இந்த இடம். இங்கே மாட்ரேட்னு வந்துருச்சு. மாட்ரேட் அப்படின்னா 10 to 18 டிகிரி செல்சியஸ் 10 to 18 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய இடம். இது பிலோ 10, இது பிலோ 10 டிகிரி, இது -3 to 6 டிகிரி, -3 to 6 டிகிரி, சரிங்களா. இப்படி டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துல பேஸ் பண்ணி பிரிச்சிருப்பார். இது வந்து கோப்பன் சொல்லியிருப்பார், ஓகேங்களா. இது வந்து வேர்ல்டு கிளைமேட்டுக்கு சொல்லியிருப்பார். இப்போ இந்தியாவுக்கு அப்ளை பண்ண போகிறோம், ஓகேங்களா. இது வந்து மெயின் ரீஜன், ஓகேங்களா. இப்போ இதை வச்சு அப்படி இந்தியாவை பிரிக்க முடியுமான்னு பாருங்கள். இந்தியா என்னங்க, பி வந்து ட்ரைங்க, டெம்பரேச்சர் அதிகம், டெசர்ட் கண்டிஷன், டெசர்ட், ஓகேங்களா.
ஓகேங்க ட்ராபிக்கல் வெட் ஏ டைப் ஆஃப் கிளைமேட் ஏ டைப் ஆஃப் கிளைமேட்னா ஹை டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய இடம் ஹை டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய இடம் இப்போ ஹை டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய இடம்னா இந்தியாவில் எங்கே ஹை டெம்பரேச்சர் இருக்கும் டெசர்ட்டை விட்டுருங்க டெசர்ட்டை விட்டுட்டு ஒன்று இந்த கேப்ரிகா இந்த கேன்சர் லைன் போதுன்னா கேன்சர் லைனுக்கு கீழே இந்த லைன் ஃபுல்லாக வந்து ஹை டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ரீஜன் இந்த ரீஜன் ஃபுல்லாக ஹை டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ரீஜன் எதுனா இங்கே கேன்சர் போதுன்னா கேன்சர் கீழே ஃபுல்லுமே ஹை டெம்பரேச்சர் ஏன்னா சன் வந்து அப் டு கேன்சர் வரைக்கும் தான் மூவ் ஆகும் அப் டு கேன்சர் வரைக்கும் தான் மூவ் இது வரைக்கும் மூவ் ஆகிட்டு கீழே மூவ் ஆரம்பிச்சிடும் எப்போ கேன்சருக்கு வரும் மந்த் ஆஃப் டிசம்பர் டிசம்பரில் வந்து கேப்ரிகானில் இருக்கும் ஜூனில் தான் இங்கே வரும் ஓகேங்களா ஜூன் 21st வந்து கேன்சர் டச் பண்ணும் ஜூன் 21st வந்து கேன்சர் வரும் அப்போ இந்த ரீஜனுக்குள்ளே தான் வரக்கூடியது இந்த ரீஜனுக்குள்ளே தான் இந்த ட்ராபிக்கல் பெட் அப்படின்ற ஒரு ரீஜன் ஓகேங்களா இதுக்கு சம் சப்டிவிஷன் நான் இது ஃபுல்லுமே ஏன்னு சொல்லணும்னா எப்படி இது ஃபுல்லாக ஏ இது ஃபுல்லாக பி பாருங்கள் இது ஃபுல்லாக ஏ இது பி சி அப்படின்னா என்ன மாடரேட்டான டெம்பரேச்சர் இருக்குது நான் இந்த இடத்த சி இல்லைனா பஞ்சாப் ஹரியானா சி இந்த இடத்த நான் இ அப்படின்னு போகிறேன் அப்படின்னு வச்சுங்களேன் அது வந்து கரெக்டாக இருக்காது இது ஃபுல்லுமே நான் ஏ அப்படின்னா இது எல்லா ரீஜனுமா எப்பயுமே மழை கிடச்சிட்டே இருக்குது எல்லா இடத்துலையும் ஈக்குவலான மழை இருக்காது இந்தியாவில் வெஸ்டர்ன் கார்ட்ஸில் மழை அதிகமாக இருக்கும் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ரீஜன் இந்த ரீஜனில் மழை அதிகமாக இருக்குமா இருக்காது அப்போ எப்படி நான் டிராபிக்கல் வெட் அப்படின்னு போட முடியும் வெட் அப்படின்னா எந்நேரம் மழை கிடச்சிட்டே கூட இருந்தேன்னா அப்போ இந்த ரீஜன் ஃபுல்லாக நான் சொல்ல முடியாது இல்லையா இது ஃபுல்லாக நான் ஏன்னு சொல்ல முடியாது அதனால் இதுக்குள்ளே ஒரு சப்டிவிஷன் கொண்டு வந்தார் இதுக்குள்ளே சின்ன சின்ன சப்டிவிஷன்ஸ் கொண்டு வந்தார் என்ன சப்டிவிஷன் பார்த்திங்க அப்படின்னா சப்டிவிஷன்ஸ் எஃப் அப்படின்னு ஒரு ஸ்மால் லெட்டர் ஓகேங்களா ஸ்மால்னு ஒரு எஃப் லெட்டர் கொண்டு வந்தார் இது என்ன அப்படின்னா ரெயின்ஃபால் த்ரூ த இயர் ரெயின்ஃபால் த்ரூ த இயர் ஓகேங்களா த்ரூ த இயர்னா வருஷம் ஃபுல்லும் மழை பெய்யக்கூடிய இடம் அந்தமாரி ஒரு இடம் அதான் வந்து எஃப் அப்படின்னு சப்டிவிஷன் இதுக்கு சப்டிவிஷன் ஓகேங்களா இந்த ஏபிசிடிக்கு சப்டிவிஷன்ஸ் இதெல்லாம் அடுத்தது டபிள்யூ ஸ்மால் லெட்டர் டபிள்யூ டபிள்யூ அப்படின்னாலே வின்டர் வின்டர் நான் போச்சுங்க டபிள்யூ அப்படின்னா வின்டர் ஓகேங்களா இதுலேயும் ட்ரை வின்டர் அப்படிம்பாங்க ட்ரை வின்டர் அப்படி என்னென்னா வின்டர் சீசன்லேயும் வின்டர் மழை பெய்ய கூட வின்டர் சீசன்லேயும் ஒழுங்கான மழை கிடைக்காது அந்தமாரி ஒரு ரீஜன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ரீஜன் இப்போ நம்மளுக்கு வின்டர் சீசன் இந்தியாவில் என்ன எந்த டைமுக்கு வின்டர் சீசனு வின்டர் சீசன் ஆஃப் ஃபார் இந்தியா நம்மளுக்கு ஜூன்லேருந்து ஜனவரி வரைக்குமே நம்மளுக்கு வின்டர் தான் ஏன்னா ஜூனே சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்துடும் ஓகேங்களா அப்போ ஜூன் டு ஜான் ஏன்னா இந்தியாவுக்கு ரெண்டே ரெண்டு கிளைமேட் தான் ஒன்று சம்மர் ஒன்று வின்டர் ஸ்ப்ரிங் ஆட்டம் அப்படின்னு ரெண்டு இந்தியாவுக்கு வராது ஓகேங்களா சம்மர் வின்டர் அப்போ சம்மர் ஜூனில் முடியும் ஜூனுக்கு அப்புறம் நம்மளுக்கு வின்டர் சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்துடும் இப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன் வின்டர் வருதுன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் உங்களுக்கு ஜனவரி இது ஜூன் மந்த்லேருந்து ஜனவரி மந்த் வரைக்கும் அது ஃபுல்லுமா மழை கொடுத்துருக்குது உங்களுக்கு மூணு மாதம் பெய்யும் அடுத்த மூணு மாதம் பெய்யாது அவனால் அது வின்டர் சீசன் தான் ஆனால் நம்மளுக்கு பெய்யறதில்ல ஓகேங்களா அப்போ அது ட்ரை அப்போ அந்த ட்ரை ஆகுதா ஓகேங்களா அந்த வின்டர் சீசன்லேயும் சம்டைம்ஸில் மட்டும் தான் மழை இருக்கும் கொஞ்ச காலத்துக்கு மழை இருக்கும் அப்புறம் கொஞ்ச காலத்துக்கு மழை இருக்காது அந்தமாரி இருக்கக்கூடியது தான் வந்து ட்ரை வின்டர் ஓகேங்களா டிஃப்ளெக்ஷன் ஆஃப் வின்டர் அப்படிம்பாங்க ஓகேங்களா அடுத்தது எஸ் ஸ்மால் லெட்டர் ஸ்மால் லெட்டர் எஸ் இது எப்படி டபிள்யூக்கு வின்டர்னு போட்டோமோ அதேமாரி இதுக்கு ட்ரை சம்மர் ட்ரை சம்மர் ஓகேங்களா இது வந்து ட்ரை சம்மர் அப்படிம்பாங்க ட்ரை அப்படின்னு மாற்ற வந்துச்சுனாலே டிஃப்ளெக்ட் தான் ஓகேங்களா அந்த இடத்துல மழை இல்லை அப்படின்னு அர்த்தம் சம்மர் அப்படின்னா சம்மர் டைமில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்கும் எங்கேயாச்சும் இந்தியாவில் சம்மரில் எங்கேயாச்சும் மழை கிடைக்குமா ஜனவரிலேருந்து நம்மளுக்கு ஜூன் வரைக்கும் எங்க இல்லைங்க ஜனவரியிலேருந்து டிசம்பர் 22 ஜூன் 21 வரைக்கும் எங்கேயாச்சும் மழை கிடைக்குமா இந்தியாவில் எங்கேயாச்சும் மாசின்ட்ரோம் அசாம் ரீஜனில் எப்படி மழை கிடைக்கும் ஹையஸ்ட் ரெயின்ஃபால் மாசின்ட்ரோம் சிறப்புஞ்சி ஓகேங்க அந்த ரீஜனுக்கு சம்மர் டைமில் மழை கிடைக்குதா தட்ஸ் மை க்வெஸ்சன் ஓகேங்களா சம்மர் டைமில் இந்தியாவில் பஞ்சாப் ஹரியானா ரீஜனுக்கு தான் மழை கிடைக்கும் ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் பஞ்சாப் ஹரியானா ரீஜனுக்கு மழை கிடைக்குங்க வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் மூலிமா
பஞ்சாப் ஹரியானா ரீஜனுக்கு உங்களுக்கு வந்து சம்மர் டைமில் மழை கிடைக்கும். ஆனால் அந்த மழையும் ஒழுங்காக கிடைக்காது. ஓகேங்களா? என்னென்னா இங்கே மெடிட்டரேனியன் சி, மெடிட்டரேனியன்ஸ்னால் மத்திய தரைக்கடலேருந்து ஒரு காற்றழுத்தம் அங்கே ஆயிருக்கும். அந்த காற்றழுத்தத்தை தான் அங்கேருந்து காற்றழுத்தம் மூலிமா அங்கேருந்து வரக்கூடிய ஒரு காற்று அங்கே இருக்க தண்ணியெல்லாம் கேப்சர் பண்ணிவிட்டு இப்படியே வரும். ஓகேங்களா? இங்கே ஏமன் ஓமன் இதெல்லாம் முடிச்சுட்டு ஈரான் அதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது கடைசியாக இது வரைக்கும் வரும், பஞ்சாப் ஹரியானா வரைக்கும் வந்துட்டு இதோட மழை, அதோட மழை முடியுது, மழை எண்டிங் ஸ்டேஜ். இப்போ மழை எண்டிங் ஸ்டேஜ்னா நம்மளுக்கு மழை கொடுக்கும், நல்ல மழை கொடுக்குமா அந்த இடத்துல? ஆனால் மழை இருக்கும், ஆனால் லைட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் சம்மர் டைமில் கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது சம்மர் டிஃப்ளெக்ஷன் அப்படிமா. என்னென்னா இந்த இடத்துல 6 மாதம் உங்களுக்கு வந்து வின்டர் தான், ஆனால் 6 மாதம் மழை கொடுக்குறதில்ல. இந்த மாதம் உங்களுக்கு 6 மாதம் சம்மர் தான், ஆனால் ஒரு சில நேரத்தில் மழை பெய்யும். அந்தமாரி ஒரு டைப். ஓகேங்களா? எஸ் அப்படின்றது. ஓகேங்களா? இந்த டைம் இதில் அதேமாரி ட்ரை சம்மரில் இன்னொரு இடத்தையும் சொல்லுவாங்க. என்ன இடத்த சொல்லுவாங்க அப்படின்னா வின்டர் சீசனாக இருக்கும், ஆனால் ஒரு வின்டர் சீசனில், ஆனால் அந்த இடம் பார்த்திங்கன்னா சம்மராகவே இருக்கும். லாங் சம்மருங்க, ஷார்ட் வின்டர் லாங் சம்மர் அப்படிம்பாங்க. என்ன அப்படின்னா இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கோங்க, June 21 December 22 வரைக்கும் நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து மழை காலம். தமிழ்நாட்டுக்கு எப்போ மழை கிடைக்குது? அக்டோபர் டு டிசம்பர், 3 மாதம் மழை கிடைக்குதா? 3 மாதமும் உங்களுக்கு எப்படி மழை கிடைக்குது அந்த இடத்துல? எதனால்? வடகிழக்கு பருவமழைனால உங்களுக்கு கரெக்டாக மழை கிடைக்குது அந்த இடத்துக்கு. காடு இந்த இங்கே இருக்க வங்காள விடுகிறால ஒரு காற்றழுத்த தாழ்வு சைக்ளோன் ஃபார்ம் ஆச்சுன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு அதிக மழை கிடைக்கும். அண்ட் கம்பேரிவ்லி நார்த் ஈஸ்ட் மான்சூனை கம்பேர் பண்ணும்போது இதில் உங்களுக்கு ரீட்ரி மான்சூனை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் உங்களுக்கு ஹை ரெயின்ஃபால் கிடைக்கும். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு ஹை ரெயின்ஃபால் கிடைக்கும். அதுமாரி ஏதோ ஒரு கண்டிஷன்னால உங்களுக்கு மழை கிடைக்கும், இல்லைன்னா அந்த இடத்துல மழையே கிடையாது. கரெக்டாக? இப்போ அந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு புயல் உண்டாச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கு உங்களுக்கு மழை கிடைக்குது. இந்த இடத்துல புயல் உண்டாவலைன்னா கிடைக்காதுல்ல. அப்போ ஏதோ ஒரு கண்டிஷன் மூலியமாக தான் கிடைக்குது. ஆனால் வின்டர் டைம் தான் நம்மளுக்கு, வின்டர் டைமில் மழை இல்லை, ஏதோ கண்டிஷனால எப்பயாச்சும் மழை கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ வின்டரும் நம்மளுக்கு சம்மர் மாரியே இருக்கும், வின்டரும் சம்மர் மாரியே இருக்கும். ஓகேங்களா? அதுவும் வந்து ட்ரை சம்மர் அப்படிம்பாங்க, அதுவும் ட்ரை சம்மர் தான் சொல்லுவாங்க, அதுவும் ட்ரை சம்மர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதாங்க, இது மூணும் வந்து சப்டிவிஷன், இது மூணும் இதுக்கான சப்டிவிஷன்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் இது கூட ஆட் பண்ணணும். இப்போ ஹவ் டு ஆட் தீஸ் திங்ஸ் டு ட்ராபிக்கல் வெட், அது கூட AF எஃப் ஆட் பண்ணுறேன். AF அப்படின்னா ட்ராபிக்கல் இருக்கக்கூடிய ஒரு ரீஜனு, எப்பயுமே வெட்டாகிற ரீஜன், அந்த இடத்துல எப்பயுமே ரெயின்ஃபால் கிடைக்கக்கூடிய ரீஜன். எங்கே எப்பயுமே நம்மளுக்கு ரெயின்ஃபால் கிடைக்கக்கூடியது? ட்ராபிக்கல் ரீஜனில் அதிகமான ரெயின்ஃபாலை வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் கிடைக்கும். அப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த மேகாலயா இந்த ரீஜனுக்கு மழை கிடைக்கும். ஓகேங்களா? இந்த ரெண்டு இடத்துக்கும் AF டைப் கிளைமேட் அப்படின்னு கொடுத்துட்டார். அப்படியே இந்திய மேப்பை சைடில் போட்டுங்க, போட்டுட்டு அதில் அப்படியே மார்க் பண்ணுங்க, அதில் AF டைப் அப்படின்ட்டு. வெஸ்டர்ன் காட்ஸ்லேயும் மேகாலயா ரீஜன்லேயும் உங்களுக்கு AF டைப் ஆஃப் கிளைமேட். AF-னா வெஸ்டர்ன் காட்ஸ் போடுங்க, வெஸ்டர்ன் காட்ஸ் போடுங்க. ஓகேங்களா? மேப்பு கையில் போடுங்கண்ணே, நான் புக்கில் வச்சு மார்க் பண்ண சொல்ல, மேப் போடுங்கண்ணே. இப்படி வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்காங்க, வெஸ்டர்ன் காட்ஸ் போடுங்க. ஓகேங்களா? இந்தியாவை இப்படி போடுங்க, சும்மா இப்படி போடுங்க, சும்மா இப்படி போட்டு இப்படி ஒரு கோட்டை போட்டு வெஸ்டர்ன் காட்ஸ்னு கூறிங்க. ஓகேங்களா? வெஸ்டர்ன் காட்ஸ்னு போட்டு அது மேலே AF டைப் ஆஃப் கிளைமேட்னு போடுங்க. ஓகேங்களா? AF டைப் ஆஃப் கிளைமேட் அப்படின்ட்டு. என்னங்க
ஏஎஃப்ங்க ஏஎஃப்ன்றது ஒரே வார்த்தை தாங்க ஏ ஏஎஃப் கேப்சில் ஏ ஸ்மால் எஃப் அந்தமாரி ஒரு டைப் ஏஎஃப் அப்படின்றது வேறு எங்கே இருக்குது அப்படின்னா இந்த மேகாலயா இந்த ரீஜன் ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறம் இதில் இன்னொரு வார்த்தை ஒன்று இருக்குது இந்த ஸ்மால் லெட்டர்ஸ்லேயே இன்னொரு ஸ்மால் லெட்டர் எம் ஒன் லெட்டர் இஸ் கால்டு எம் ஸ்மால் எம் என்னென்னா மான்சூன் டைப் மான்சூன் எம்னா மான்சூன் அப்படின்னு வரும் ஓகேங்களா மான்சூன் டைப் எங்கேயாச்சும் மான்சூன் மூலிமா மழை கிடைக்குதுன்னா அது வந்து ஏஎம் அப்படின்னு போடும் ஓகேங்களா இது ஏன் நம்ம முன்னே சொல்லலை அப்படின்னா இதை நான் எம்னு சொல்லியிருந்தேன்னா இந்த இடத்துல எப்படி நீங்கள் ஏஎஃப்னு போடுவீங்க போட முடியாது இல்லைவா மான்சூன்னால தான் மழை கிடைக்குது இந்த இடத்துல ஏஎஃப்னு போட முடியாது இல்லையா அது என்னென்னா ஏஎம்னா மான்சூன் டைப் தான் இப்போ இந்த இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வெஸ்டர்ன் காட்ஸுக்கு பக்கத்துலேயும் சேர்த்து இந்த கோஸ்ட்டையும் சேர்த்து இந்த கோஸ்ட்டையும் சேர்த்து ஏஎம் பக்கத்தில் இருக்கிற கோஸ்ட்டும் சேர்த்து ஏஎம் ஒரு மலையோட உச்சி பகுதியில் வந்து ஏஎஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் மலைத்தொடர் இருக்குங்க இது வந்து வெஸ்டர்ன் காட்ஸோட மலைத்தொடர் ஓகேங்களா இது வரைக்கும் இந்த உச்சி பகுதி வரைக்கும் ஏஎஃப் ஓகேங்களா இந்த பகுதி மட்டும்தான் ஏஎஃப் இந்த உச்சி பகுதி மட்டும்தான் ஏஎஃப் ஓகேங்களா இந்த மலை ஃபுல்லாக இன்னி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கொஞ்சம் மட்டும் தான் ஏன்னா லீவ் எட் சைடு கொஞ்சம் தான் இந்த பக்கம் ஃபுல்லாக இந்த பக்கம் பிளைன் இன்ச்சுனாலும் சரி இது ஃபுல்லாக வந்து ஏஎம் ஏஎம் டைப் ஆஃப் கிளைமேட்னு வரும் ஓகேங்களா ஏஎம் வேறு எங்கே வரலாம் மான்சூன்னால் மழை கொடுக்கக்கூடிய அதிகமாக மழை கொடுக்கக்கூடிய இடம் தமிழ்நாடு ஒடிசா ஓகே அடுத்ததா நீங்கள் எங்கே ஏஎஃப்னு போட்டிங்களோ அங்கே ஏஎம்னு போட்டுங்க மேகாலயா மேகாலய ரீஜனில் ஏஎம்னு ஏஎஃப்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா அதே இடத்துல ஏஎம்னு போட்டுங்க ரெண்டுமே ஒன்றே தான் ஏஎஃப் ஏஎம் ரெண்டுமே ஒரே ரீஜனில் தான் வரும் ஓகேங்களா முடிஞ்சா அவ்வளோதான் இந்த மான்சூன் டைப் வந்து அவ்வளோதான் மான்சூன் டைப்பில் அதிகமாக மழை கொடுக்குற இடம் ஓகே அதாவது மான்சூன் டைப்பில் மழை கொடுக்குற இடம் ஒன்று வெஸ்டர்ன் காட்ஸு இன்னொன்று அங்கே இருக்கிற காரோ ஹாசி ஜனிதா அப்படின்ற மூணு ஹில்ஸ் இந்த மூணு ஹில்ஸும் தான் ஓகேங்களா இந்த இடத்துல கூடிய மூணு ஹில் காரோ ஹாசி அண்டு ஜனிதா அப்படின்னு மூணு ஹில்ஸ் இருக்கும் இல்லை எழுதிங்க வேணும் காரோ ஜிஆர்ஓ காசி கேஹெச்ஏஎஸ்ஐ காசி ஜனிதா ஜேஏஎன் ஐடிஏ ஓகேங்களா அவ்வளோ தாங்க ஏ டைப் அவ்வளோதான் ஏ டைப் அவ்வளோதான் ஓகேங்களா அதாவது ஏஎம் டைப் அவ்வளோதான் மான்சூன்னால் மழை குடிக்கடாக முடிஞ்சு மான்சூன் இந்தியாவில் மான்சூன் கிடக்கூடிய இடம் முடிஞ்சிச்சு ஏஎஃப் போட்டாச்சு அடுத்தது ஏடபிள்யூ ஏஎஃப் போட்டாச்சு அடுத்து ஏடபிள்யூ ஏடபிள்யூனா என்ன வின்டர் சீசன்லேயும் ட்ரையாக இருக்கக்கூடிய ஒரு இடம் ஓகேங்களா ஆனால் வின்டராக இருக்கும் ஆனால் ரெயின்ஃபால் இருக்காது அதாவது சவுத் வெஸ்ட் மான்சூன் மூணு மாதம் வந்துட்டு போனாலும் அது வின்டர் சீசன் தான் குளிர்காலமாக தான் இருக்கும் இப்போ இங்கே இருக்கீங்கன்னு வச்சுங்களேன் மகாராஷ்டிராவில் இருக்கிறீங்க இல்லை இங்கே கேரளாவில் இருக்கிறீங்க ஏதோ ஒரு இடம் வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கீங்க ஏதோ ஒரு இடத்துல இருக்கீங்க ஓகேங்களா மூணு மாதம் நல்ல மழை பெய்யுது மூணு மாதம் நல்ல ஒரு மழை அடுத்த மூணு மாதம் என்ன மாதம் வந்துடும் செப்டம்பருக்கு அப்புறம் டிசம்பர் இதெல்லாம் வந்துடுமா டிசம்பர் அப்படின்போது நான் உங்களுக்கு சம்மர்ன்ற ஒரு வார்த்தையே கிடையாது டிசம்பருக்கு அப்புறம் சம்மர் அப்படின்ற வார்த்தை ஏன்னா சரி செப்டம்பருக்கு அப்புறம் ஒரு சம்மர்ன்ற வார்த்தை கிடையாது கரெக்டுங்களா ஏன்னா சன்னு கேப்ரிகானுக்கு போயிடும் கேப்ரிகானு டிசம்பருக்கு போயிடும் அதனால் மூணு மாதம் நம்மளுக்கு குளிர் தான் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை மற்ற எல்லா இடத்துக்குமே நார்தன் ஹெமிஸ்பியரில் இருக்கிற எல்லாத்துக்குமே குளிர்காலம் தான் நார்தன் ஹெமிஸ்பியரில் இருக்கிற எல்லாத்துக்குமே
குளிர். அதாவது 0 டிகிரிக்கு மேலே இருக்கக்கூடியது எல்லாமே குளிர்காலம் தான். அப்படின்றும்போது நம்மளுக்கு இங்கே குளிர்காலம் தான். இந்த ரீஜன் ஃபுல்லாக இந்த சவுத்து இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் எங்கெல்லாம் பேஞ்சதோ அந்த இடம் ஃபுல்லாக குளிர்காலமே தான் இருக்கும். சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்துட்டு போனாலும் குளிர்காலம் தான் அங்கே, ஆனால் மழை இருக்காது. நல்லா புரிஞ்சுங்க, குளிர்காலமாக இருக்கும் ஆனால் மழை இருக்காது. புரியுதுங்களா? அப்படி 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 இருக்கக்கூடிய ரீஜன் வந்து ட்ரை வின்டர், ஏடபிள்யூ. அப்படி அப்படி அப்படின்னா அந்த ரீஜனில் எந்த ரீஜன் போடுவீங்க? இந்தியா ஃபுல்லாக சவுத் வெஸ்ட் மான்சூன் இருக்கா? சவுத் வெஸ்ட் மான்சூனால் மட்டும் மழை குடிக்க கிடைக்கக்கூடிய இடம், சவுத் வெஸ்ட் மான்சூன் இல்லைனாலும் அந்த இடத்துல குளிர்காலமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அப்படின்னா இந்த மலைக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக ஏஎம்னு போட்டிங்களா? மலைக்கு இந்த பக்கம், மலைக்கு இந்த பக்கம். என்னென்னா இந்த கர்நாடகா இருக்குது பார்த்தீங்களா, கர்நாடகா மார்ஜின் மட்டும் விட்டுட்டு மற்ற இடத்தெல்லாம் போட்டுக்குங்க. இது எல்லாமே கேன்சருக்கு கீழே தான் சொல்லிட்டுக்கிறேன், கேன்சருக்கு கீழே தான். புரியுதுங்களா? குஜராத் அந்த லைனுக்கு கீழே தான், கர்நாடகாவை விட்டுட்டு மற்ற இடத்த, கர்நாடகாவை விட்டுட்டு. ஏன் கர்நாடகாவை போடல? ஏன் கர்நாடகா போடல? ஏன்னா இந்த இடத்துலேருந்து வரக்கூடிய காற்று இப்படி அடிக்கும், இப்படி அடித்து மழை கொடுக்கும். சவுத் வெஸ்ட் மான்சூன் அதுதான். ஓகேங்களா? உங்களுக்கு லாஸ்ட் டைம் சொல்லியிருப்பேன் எப்படி சவுத் வெஸ்ட் மான்சூன் வருதுன்னு. போது இங்கெல்லாம் மழை கொடுத்துட்டு இங்கேருந்து போகும்போது இங்கே இருக்கக்கூடியதெல்லாம் இது இந்த இடத்துக்கு மழையை கொடுக்காது. கர்நாடகா இது ஒட்டி இருக்கக்கூடிய இடம், இந்த கர்நாடகாவுக்கு மழையை கொடுக்காது. ஓகேங்களா? ஏன்னா ஹில் ரீஜன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து இப்படி இருக்கும், தமிழ்நாடு வரைக்கும் கர்நாடகாவில் பாதி ரீஜனை கேப்சர் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு கர்நாடகாவில் ஒரு பார்ட் ஆஃப் ரீஜனை கேப்சர் பண்ணியிருக்கோம். மிச்ச ரீஜனுக்கு இந்த இடத்துல மழையே இருக்காது. இந்த பக்கம் காற்று இதை தாண்டி வந்தாலும் கர்நாடகா மழை இருக்காது. ஆனால் இந்த பக்கம் போனீங்கன்னா ஆந்திராவோட பார்டர், ஆந்திரா பார்டர்லேருந்து இந்த பக்கம் மழை கொடுக்க ஆரம்பிக்கும். ஆந்திராக்கு இந்த பக்கம் மழை கொடுக்க ஆரம்பிக்கும், கம்மியாக கொடுத்துட்டு இருக்கோம். ஒடிசா டச் பண்ண, மகேந்திரகிரியை டச் பண்ணுறதுக்கும் கம்மியான மழை, ஆனால் மகேந்திரகிரியில் போய் மழை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். புரியுதுங்களா? ஒரு மழை, இது மழை, இது வெஸ்டர்ன் காட்ஸ். ஓகேங்களா? இந்த டேஷ்பாட் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ். இங்கேருந்து ஒரு காற்று வருது, வர காற்று தடுத்து இங்கெல்லாம் மழை கொடுத்துருச்சு. வர காற்று தடுத்து இங்கெல்லாம் மழை கொடுத்துச்சு. அந்த எம்டியான காற்று திருப்பி மேலே வருது, மேலே வந்து மேகமாக மாறி கொஞ்சம் தூரம் போய் இந்த மலையெல்லாம் தாண்டி கொஞ்சம் தூரம் போய் மழை கொடுக்க ஆரம்பிக்குது. ஓகேங்களா? கொஞ்சம் தூரம் போய் மழை கொடுக்க ஆரம்பிக்குது. இப்போ இப்படி வச்சிங்களா, அந்த பக்கம் இந்த காற்று வருது, வெஸ்டர்ன் காட்ஸ் தாங்க, வெஸ்டர்ன் காட்ஸ், இந்தியாவோட வெஸ்டர்ன் காட்ஸ். அரபிக்கடல்லேருந்து காற்று வருது, பட்டு அந்த பக்கம் மழை கொடுத்துட்டு இப்போ ஏறிச்சு. ஏறின காற்று இந்த இடத்துல மழை கொடுக்குமா? இங்கே தான் க்ளவுடை ஃபார்ம் ஆகுது. இதை ஒட்டி இந்த இடத்துல மழை கொடுக்குமா? கொடுக்காது. இந்த மலைக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தால் மழை கொடுக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அங்கேருந்தால் அந்த க்ளவுடெல்லாம் திருப்பி மழையாக பெய்ய ஸ்டார்ட் ஆகும். அதுமாரி இதிலேருந்து பட்டுட்டு மேலே ஏறின காற்று இந்த இடத்துல மழை கொடுக்காது. இதுக்கு இந்த பக்கம் தான் மழை கொடுக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஆந்திராவிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். ஸ்டார்ட் பண்ணி அப்படியே மழை கொடுத்துட்டே போகும்போது ஒடிசாவில் போனால் திருப்பி இதேமாரி ஒரு மலை, ஈஸ்டர்ன் காட்ஸ், கிழக்கு தொடர்ச்சி மலையில் மகேந்திரகிரின்னு ஒரு மலை இருக்குது. மகேந்திரகிரி தான் பீக் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? அந்த ரீஜன் போகும்போது திருப்பியும் மலையில் போகுது, மலையில் போதும் அந்த இடத்துல மழை அதிகமாக கொடுக்கும். ஓகேங்களா? இப்படி தான் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் போகுது. அப்போ இந்த இடத்துக்கும் இங்கே மழை கொடுக்குற இடம், ஓகேங்களா, இங்கே மழை பெய்யற இடம், இங்கே இருந்து இந்த இடம் மழை பெய்யற இடம், இது ரீஜன் ஃபுல்லாக டிராபிக்கல் கேன்சர் கீழே கர்நாடகாவை விட்டுட்டு மற்ற இடம், கர்நாடகாவையும் ஈஸ்ட் கோஸ்ட்டையும் விட்டுட்டு. ஓகேங்களா? ஈஸ்ட் கோஸ்ட்டையும் விட்டுட்டு மற்ற இடம் எல்லாமே ஏடபிள்யூ, மற்ற இடம் எல்லாமே ஏடபிள்யூ. புரியுதுங்களா? இந்த ஏடபிள்யூ என்னென்ட்டு. ஓகேங்களா? இந்த ஏடபிள்யூ புரிஞ்சு அப்படின்னா ஓரளவு ஈஸி, மற்ற வேலை ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? ஏடபிள்யூ என்னென்னு புரியுதா? என்னங்க? இல்லைங்க, நான் சொல்கிறேங்க, அது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஏடபிள்யூவில் ஏதாவது டவுட் இருக்கு அதை மட்டும் கேளுங்க. ஓகே, ஏடபிள்யூ அப்படின்ற என்னென்னா இது வந்து வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலை. அந்த பக்கம் அவருடைய காற்று தடுத்து நிறையா மழை கொடுத்தோம், அதான் வந்து நம்ம ஏஎம்னு போட்டோம். மழை கொடுத்துட்டு திருப்பி அதை மேலே ஏறுது. இங்கே இங்கே மழை கொடுத்துட்டு இங்கே ரைஸ் ஆகுது. ரைஸ் ஆகி இங்கே போயிட்டு இந்த பக்கம் இது கிராஸ் பண்ணும்போது இந்த இடத்துல தான் மேலே மேகமாக ஃபார்ம் ஆகுது. அப்போ அந்த இடத்துல மழை கொடுக்காது. அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் மழை கொடுக்க ஆரம்பிக்கும், மேகங்கள் வந்து மழை பெய்ய ஆரம்பிக்கும். அப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை, இந்த பக்கம் ஃபுல்லாக கிழக்கு தொடர்ச்சி மலையா,
கிழக்கு தொடர்ச்சி மலையில் திருப்பி இந்த பக்கம் ஒரு காற்று கிழக்கு தொடர்ச்சி மலை பார்த்துச்சுன்னா இந்த பக்கம் மழை பெய்யும், கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு அந்த பக்கம் மழை பெய்யுமா? இப்போ அதேமாரி இங்கே கிழக்கு தொடர்ச்சி மலைக்குலாம் கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு இந்த பக்கம் மழை பெய்யாது, இந்த பக்கம் மட்டும் தான் மழை பெய்யும். அப்படி இருக்கும்போது இப்படி போகிற காற்று ஒடிசாவில் கிழக்கு தொடர்ச்சி மலையை பட்டு இந்த இடத்துல அதிகமான மழை கொடுக்கும், இங்கே அதிகமான மழை கொடுக்கும். அதனால தான் கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு அந்த பக்கம் கிடையாது, கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு அந்த பக்கம் ஏடபிள்யூ டைப் கிடையாது. ஓகேங்களா, புரிஞ்சா? ஓகே. இப்போ கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு எப்படி, கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு அந்த பக்கம் என்ன டைப் போடலாம்? கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு அந்த பக்கம் என்ன டைப் போடலாம்? ஏஎம். ஏஎம் அப்படின்னா மான்சூன் டைப். மான்சூன் டைப் அங்கே கிடையாது. ஓகேங்களா, நார்த் ஈஸ்ட் மான்சூன் மூலிமா அங்கே அதிகமான மழை கிடையாதுங்க. ஓகேங்களா, நார்த் ஈஸ்ட் மான்சூன் மலை நம்மளை மழை அந்த இடத்துல நம்மளுக்கு என்னென்னா மான்சூன் மூலிமா கம்மியான மழைங்க, ரொம்ப கம்மியான மழை. ஏதோ சைக்ளோன் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த இடத்துல மழை, சைக்ளோன் ஃபார்ம் ஆச்சுனாலும் ஒரு ஈவனான மழை கிடையாது. இதெல்லாம் எப்போ ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாருங்கள், இதெல்லாம் எப்போ ஃபார்ம் ஆகுது அப்படின்ட்டு. எல்லாமே உங்களுக்கு செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் தான், செப்டம்பர்லேருந்து டிசம்பர் அந்த மூணு மாதத்துக்குள்ளே தான், புரியுதாங்க? அந்த மூணு மாதத்துக்குள்ளே தான். அந்த மூணு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருக்குது? ட்ரை ரீஜன், அதாவது நம்மளுக்கு வெயில் காலம் தான். அந்த மூணு மாதத்துக்கு முன்னாடி இருக்கும் தமிழ்நாட்டுக்கு வெயில் காலம் தான், புரியுதாங்க? நம்மளுக்கு ஆடி மாதம்லாம் வந்து மழை பெய்யுமா? ஏதாவது ஒரு டைம் மழை பெய்யும், இல்லைன்னா நம்மளுக்கு இதாக இருக்கும். எப்போ நம்மளுக்கு தீபாவளி ஸ்டார்ட் ஆகுதோ தீபாவளியிலேருந்து மழை பெய்யும் அப்படிம்பாங்க. ஓகேங்களா, தீபாவளியிலேருந்து பொங்கல் வரைக்கும் நம்மளுக்கு மழை பெய்யும் அப்படிம்பாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி ரீஜன்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வறட்சியாக இருக்குது, சம்மர் வரைக்கும் நம்மளுக்கு எல்லாமே காஞ்சி போய் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கு மேலே மழை கொடுக்கல அப்படின்னாலும் நம்மளுக்கு வின்டர் சீசன் வந்தாலும் நம்மளுக்கு எப்படி வின்டர் ஃபீல் பண்ணுவோம்? சம்மர் தான் நம்மளுக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம், புரியுதாங்க? புரிஞ்சிச்சா? இப்போ இந்த ரீஜனுக்கு சம்மர் முடிகிற டைம்லேயே மழை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு, இந்த டைமுக்கு சம்மர் முடியும் போதே இந்த இடத்துல மழை கொடுக்குது, அதனால் நம்மளுக்கு வின்டர் ஃபஸ்ட்லேயே ஃபீல் பண்ணுறாங்க அவங்க. ஜூன் மாதத்துலேருந்து செப்டம்பர் வரைக்கும் மழை பெய்யுது, அடுத்த மூணு மாதம் மழை பெய்யலனா கூட நார்மலாக வின்டர் வந்துடுது. ஓகேங்களா, அதிகமான வின்டர் வரனால அவங்களுக்கு ஒன்றும் தெரிய வைக்காது. ஆனால் இந்த பக்கத்தில் இருக்கிற நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எட்டாவது மாதம், அதாவது எட்டு பத்தாவது மாதம் ஒம்பது பத்தாவது மாதம் வர வரைக்கும், பத்தாவது மாதம் வர வரைக்கும் நம்மளுக்கு மழைன்றதே ஒன்றும் கிடையாது. ஜனவரி மாதம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பத்து மாதத்துக்கு மழையே கிடையாது. பத்தாவது மாதம் இன்பிட்டீன்லேருந்து ஃபஸ்ட்டு மந்த் அடுத்து ஜனவரி ஃபஸ்ட்டு அந்த மூணு மாதத்துக்கு தான் மழை. நம்மளுக்கு மழை பெய்யுறது அப்போ தான் வின்டர் சீசனும், அப்போ தான் எல்லாமே அந்த மூணு மாதத்தோடு முடிஞ்சிருது. கரெக்டாங்க, அந்த மூணு மாதத்தோடு எல்லாமே முடிஞ்சிருது. ஆனால் இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க மழை காலம் மூணு மாதம், குளிர்காலம் மூணு மாதம், அவங்களுக்கு ஆறு மாதம் வருது. ஆனால் நம்மளுக்கு சம்மர் தான் வந்து பத்து மாதம் வருது, ஒம்பது மாதம், கிட்டத்தட்ட ஒம்பது மாதம் வருது. அப்போ நம்மளுக்கு அதிகமான சம்மர் தானே வருது, அதை பிறகு கொஸ்டுக்கு அதிக சம்மர். அதனால் இந்த டைப் இந்த சைடில் வந்து ஏஎஸ் டைப் அப்படிம்பாங்க, இந்த டைப்பில் ஏஎஸ். ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஏஎஸ் டைப் ஆஃப் கிளைமேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏஎஸ் டைப் ஆஃப் கிளைமேட்டு வேறு எந்த கண்ட்ரியுமே கிடையாது, வேர்ல்டுலேயே எந்த கண்ட்ரிக்கும் கிடையாது, இந்தியாவுக்கு மட்டும்தான் இருக்குது, அதுவும் கோரமண்டல் கோஸ்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா, இந்தியாவுக்கு மட்டும்தான் இருக்குது, வேர்ல்டுலேயே. இது வேர்ல்டு கிளைமேட்டுங்க, வேர்ல்டு கிளைமேட். ஓகேங்களா, இதை நம்ம அப்படியே இந்தியாவுக்கு அப்ளை பண்ணி பார்க்குறோம், இது வேர்ல்டு கிளைமேட், இந்தியாவுக்கு அப்ளை பண்ணி வேர்ல்டுலேயே இது ஃபுல்லாக அப்ளை பண்ணாலும் இந்தியாவில் இந்த ஏஎஸ் டைப்புன்ற கிளைமேட்டு இங்கே மட்டும்தான் வரும், வேர்ல்டுலேயே இங்கே மட்டும்தான் ஏஎஸ் டைப் ஆஃப் கிளைமேட், தமிழ்நாட்டுக்கு மட்டும் தனி கிளைமேட். ஓகேங்களா, தமிழ்நாடு இந்த ரீஜன் மட்டும் தனி கிளைமேட். ஓகேங்களா, அதனால தான் மொத்தத்தில் நம்ம தனியாகவே இருக்கும் எப்பயுமே, எந்த கண்ட்ரி கூட எது உணவு விட்டுலாம் இப்படி இருக்கக்கூடிய விஷயம் ஏஎஸ் டைப். இதில் எல்லாம் பார்த்து வச்சாங்க, ஏல எல்லாம் முடிஞ்சிச்சான், ஏஎஃப் எங்கே வரும்னு பார்த்தாச்சு, ஏஎம் சொல்லிட்டேன், ஏஏடபிள்யூ சொல்லிட்டேன், ஏஎஸ் சொல்லிட்டேன், எல்லாமே பாருங்கள் டிராபிக்ஸ் ரீஜனுக்குள்ளே வந்துச்சான்ட்டு. இந்த ரீஜன் மேகாலயா தவிர, மேகாலயா தவிர மற்ற ஏன்றது எல்லாமே இதுக்குள்ளே முடிஞ்சிருக்கும், கேன்சருக்குள்ளே. இதான் டிராபிக்ஸ் ரீஜன், 23.5 degrees வரைக்கும் தான் டிராபிக்ஸ், 23.5 degrees கேன்சர் வரைக்கும் தான் அது கீழே. ஓகேங்களா, மேகாலயா அப்படின்றது அது கொஞ்சம் ஒட்டி மேலே வரும், மேகாலயா மட்டும் எக்ஸப்டட். இது வந்து ஏ டைப். அடுத்தது பி டைப். பி என்னன்னா ட்ரை கிளைமேட், அதாவது சொல்ல போனால் டெசர்ட். டெசர்ட், டெசர்ட் எங்கெங்கே இருக்குது? தார் டெசர்ட் ராஜஸ்தானில் இருக்குது, இங்கே தான் நான் போயிட்டேன். இது ஆரோவலிங்க, இது ஆரோவலி, இந்த கருப்பாக போட்டுருக்க இந்த கோடு போட்டுரு ஆரோவலி. ஓகேங்களா, நான் போயிட்டு இந்த ஆரோவலிக்கிட்ட நின்றுட்டு இதுக்கு இந்த பக்கம் கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த பக்கம் கால் வச்சுன்னா இது டெசர்ட், கரெக்டாக எல்லாம் டெசர்ட்,
பாலைவனம். இதுக்கு நமக்கு ஒரு புல்வெளி கூட இருக்காது, ஒரு புல் கூட இருக்காது. இந்த கால் வைக்கிற இடத்துல புல் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியுமா? இது டெசர்ட், சே இது டெசர்ட், இது நான் டெசர்ட் அப்படின்னு என்னால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒரு டெசர்ட்டாக இருக்கிற ரீஜனுக்கும் ஒரு டெசர்ட் இல்லாத ரீஜனுக்கும் நடுவில் ஒரு ரீஜன் இருக்கும். நல்லா மழை பெய்யறதுக்கும் மழையே இல்லாததுக்கும் நடுவில் ஒரு ரீஜன் இருக்கும். ஓகேங்களா? ஒரு ரீஜன் இருக்கும். அந்த ரீஜனு இப்போ ஆரவல்லிக்கு இந்த பக்கம் கொஞ்சம் தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ரீஜன்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரீஜனில் எடுத்து பார்த்துங்க, இப்போ இந்த ரீஜனில் எடுத்துங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஆரவல்லிக்கு இந்த பக்கம் இந்த ரீஜனில், இந்த ரீஜன்லாம் ஃபுல்லாக டெசர்ட்டா? இங்கே தான் நம்மளுக்கு தார் டெசர்ட்லாம் இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துலனா செமி டெசர்ட், டெசர்ட் மாதிரி ஆனால் ஃபுல்லாக டெசர்ட் கிடையாது, செமி டெசர்ட். ஓகேங்களா? அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா செமி எரிட் அப்படிம்பாங்க. எரிட் அப்படின்னா டெசர்ட்டு, இதை வந்து செமி எரிட் அப்படிம்பாங்க. எரிட் அப்படின்னா டெசர்ட்டுங்க. எரிட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் அது வந்து டெசர்ட். ஓகேங்களா? பாலைவனம். செமி எரிட் அப்படின்னா பாலைவனம் மாதிரி, ஆனால் பாலைவனம் இல்லை, அந்த மாதிரி. ஓகேங்களா? அந்தமாரி கூடிய ரீஜன். இதுக்கு என்ன சொல்லுவார்னா, இதுக்கு இதை மென்ஷன் பண்ணுறதுக்கு பி கேப்டல் எஸ், பி கேப்டல் எஸ், செமி டெசர்ட், செமி டெசர்ட்டுக்கு பி கேப்டல் எஸ். ஓகேங்களா? இதுக்கு பி டபிள்யூ, கேப்டல் டபிள்யூ, பி கேப்டல் எஸ், இதுக்கு பி கேப்டல் டபிள்யூ. எதுக்குன்னா டெசர்ட்டுக்கு. இதுக்கு இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா எரிடுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? எரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கேப்டல் எஸ், கேப்டல் டபிள்யூ, மாற்றிக்காதீங்க. இங்கே ஸ்மால் ஏ டபிள்யூ, ஸ்மால் எஸ், இங்கே கேப்டல் எஸ், கேப்டல் டபிள்யூ. இது என்னச்சுன்னா, இதுக்கு இந்த பக்கம் சம் ரீஜன் வரைக்கும் இதெல்லாம் வந்து பி கேப்டல் எஸ் இந்த செமி ரெடின்னு இருக்கிற இடம் பி கேப்டல் எஸ். ஓகேங்களா? ஆரவழிக்கு அந்த பக்கம், ஆரவழிக்கு அந்த பக்கம் வச்சுக்கலாம் பி கேப்டல் எஸ். இந்த தார் டெசர்ட் இதெல்லாம் வந்து பி டபிள்யூ, பி டபிள்யூ. இதுதான் பி டைப் ஆஃப் கிளைமேட், இதுதான் பி டைப் ஆஃப் கிளைமேட். இப்போ ஏ டைப் முடிஞ்சு, அடுத்தது பி டைப் முடிஞ்சு. ஓகேங்களா? ஏ டைப் முடிஞ்சு, பி டைப் முடிஞ்சு, அடுத்தது சி டைப். சி டைப்னா மாடரேட்டான ரெயின்ஃபால் இருக்கும், மாடரேட்டான டெம்பரேச்சர் கூடிய ஒரு இடம். இந்தியாவில் எங்கே அப்படி இருக்கும்? டெம்பரேச்சரும் மாடரேட்டு. இது வரைக்கும் குறிச்சாச்சுங்க, இது வரைக்கும் குறிச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே தான் நம்ம எல்லாமே குறிக்க போகிறோம். இது இந்த குஜராத் லைனுக்கு மேலே தான் நம்ம குறிக்க போகிறோம். குஜராத் லைனுக்கு, அதாவது விந்தியா சாட்புரா ரேஞ்ச் இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கு மேலே தான். மேலே கூடிய ரீஜனுக்கு எந்த இடத்துல வந்து மாடரேட்டான ரெயின்ஃபால், மாடரேட்டான டெம்பரேச்சர் இருக்கலாம்? மத்திய பிரதேஷ். ஆ ஓகே. இந்த ஆரவல்லி ரேஞ்சிலிருந்து இந்த பக்கம் இப்படியே வந்தீங்கன்னா, ஆரவல்லி ரேஞ்சிலிருந்து இந்த பக்கம் ராஜ்மஹால் ஹில்ஸ் அப்படின்னு ஒரு ஹில்ஸ் இருக்கும். என்ன ஹில்ஸுங்க? ராஜ்மஹால் ஹில் அப்படின்னு ஒரு ஹில் ஒன்று இருக்கும் இந்த ரீஜன். ஆரவல்லி ரேஞ்சிலிருந்து ராஜ்மஹால் ஹில்ஸ்னு இருக்கும் இந்த ரீஜனுக்கு வந்து, இதெல்லாம் சி, சீக்குள்ளே வர இடம். ஓகேங்களா? இதெல்லாம் சி, இதெல்லாம் மாடரேட்டான டெம்பரேச்சர், மாடரேட்டான ரெயின்ஃபால் இருக்குது. இந்த இடத்துக்கு எப்போ எப்போ ரெயின்ஃபால் இருக்கும், எப்போ இந்த இடத்துக்கு எப்போ வின்டரு, எப்போ சம்மர், இந்த இடத்துல அதிக சம்மர் இருக்குமா, அதிக வின்டர் இருக்குமா? மாடரேட் ரெயின்ஃபாலுங்க. ஓகேங்க. இந்த இடத்துல அதிகமாக சம்மர், இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமான சம்மர் வருதுன்னு, பத்து மாதம் சம்மர் வருதுன்னு. இப்போ இந்த இடத்துல அதிகமான சம்மர் இருக்குமா, அதிகமான வின்டர் இருக்குமா? அதிகமான வின்டர். ஏன்? சன்லைட் வந்து இங்கே வரும்போது மட்டும்தான் நம்மளுக்கு அதிகமான சம்மர் இருக்கும், மற்ற டைமில் வந்து சம்மர் கம்மி. அதுமாதிரி சவுத் ஈஸ்ட் மான்சூன் நீங்கள் போகும்போது மாடரேட்டான ரெயின்ஃபால் கிடைக்கும், நார்த் ஈஸ்ட் மான்சூன் போகும்போது மாடரேட்டான ரெயின்ஃபால். அதனால் சி. ஓகேங்களா? சி சம்மர் வந்து கம்மி, வின்டர் கொஞ்சம் அதிகமான, அதனால் இது எல்லாம் வந்து சி டபிள்யூ, ஸ்மால் லெட்டர், ஸ்மால் லெட்டர், ஸ்மால் லெட்டர் சி டபிள்யூ.
ராஜ்மஹால் ஹில்ஸுங்க, ராஜ்மஹால் ஹில்ஸ். ஓகேங்களா, முடிஞ்சா. இதுலேருந்து இதெல்லாம் சிடபிள்யூ. ஓகேங்களா, அடுத்தது சீல. அவ்வளோதாங்க, சீல ஒரே டைப் தான் இந்தியாவில். ஏன்னா ரெயின்ஃபால் எப்பயுமே இருக்காது, ஃபுல் ரெயின்ஃபால் ரீஜன் அவ்வளோதான். இதுக்கு மேலே எங்கேயுமே ஃபுல் ரெயின்ஃபால் கிடையாது. எஸ்ஸு டபுள்யூ இது ரெண்டு தான், ஒன்று சம்மரு இல்லை வின்டரு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வின்டரு, அதனால் டபுள்யூ. அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகேங்களா, இதுக்கு இந்த பக்கம் போனீங்கன்னா சம்மர் அதிகம் கிடையாது. ஓகேங்களா, எப்போ கேன்சருக்கு சன் வருதோ அப்போ தான் வந்து சம்மர், மற்ற டைமில் சம்மர். அதனால் சம்மரு இதுக்கு மேலே வராது. ஒன்லி ஒன் டபுள்யூ மட்டும் தான் வரும், ஒன்லி ஒன் டபுள்யூ மட்டும் தான் வரும். இதெல்லாம் இந்த இடத்துக்கு மேலே. ஆனால் ஒரு இடத்த தவிர, ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அருணாச்சல பிரதேஷ் இதில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரீஜன். இந்த ரீஜனில் என்ன டைப் ஆஃப் கிளைமேட் வரலாம், வின்டர். என்ன வின்டர், அந்த இடத்துல அதிகமான ரெயின்ஃபால் இருக்குமா, கம்மியான ரெயின்ஃபால் இருக்குமா? அதிகமான ரெயின்ஃபால் அருணாச்சல பிரதேஷில் அதிகமான ரெயின்ஃபால். எதனால், எதனாலங்க? ஹிமாலய ரீஜன். ஓகே, அதாங்க இங்கே டிராபிக் ஆஃப் கேன்சர் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இடத்துல போகுதுங்க. இங்கே இங்கிட்டு போகுதுன்னு வச்சுக்கோம், ஜீரோ கொஞ்சம் வெஸ்ட் பெங்கால் திரிபுரா மிசோரம் இங்கே போகுது, இங்கே போகுது. இதுலாம் இதில் போகுது கேன்சர் போயிடுச்சு, திரிபுரா மிசோரமில் கேன்சர் ஆகி போகுது. இந்த இடத்துக்கு வருது சன், இந்த இடத்துக்கு வருது. ஓகே, இப்போ இந்த இடத்துல சொல்லுங்கள், சன் இங்கே வரதுனால இங்கே சன்லைட்டுக்கு வந்து மாடரேட்டாக இருக்கும். ஓகே, அப்புறம் வேறு ரெயின்ஃபால் இங்கே போய் என்ன மான்சூன், ஏதாவது மான்சூனை போய் டச் பண்ணுமா, நார்த் ஈஸ்ட் மான்சூன் இது போய் டச் பண்ணுதா? ஏன்னா உங்களுக்கு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லுமே ஹில் ரீஜன், இது ஃபுல்லுமே ஹில்ஸ். இந்த பக்கம் ஃபுல்லுமே ஹில்ஸ், இந்த பக்கம் மூணு ஹில் இருக்கும், இந்த பக்கம் ஹிமாலய ஹில் ஹில்ஸ் ரீஜன். இந்த இடமும் மலைப்பகுதி, மேகாலயம் மலைப்பகுதி. இங்கேருந்து போகிற காற்று இங்கே உங்களுக்கு மழை கொடுக்கும். ஓகேங்களா, இங்கே தான் அதிகமான மழை கொடுக்கும். அதனால தான் சிறுப்பூஞ்சி மிசோன்றோம் அப்படின்ற ஒரு இடம், அதெல்லாம் வந்து அதிகமான, அதாவது 1100 சென்டிமீட்ரு 1250 சென்டிமீட்டர்லாம் ரெயின்ஃபால் கிடைக்குது அப்படின்லாம் சொல்கிறோம். ஓகேங்களா, இந்த இடத்தெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த எல்லாம் ஹில்ஸ் ரீஜன். ஹில்ஸ் ரீஜனில் போனீங்க அப்படின்னா இங்கேருந்து போகக்கூடியது எல்லாமே இங்கேயே மழை கொடுத்துட்டு இப்படியே திரும்பிடும், இப்படி போயிட்டு பட்டுட்டு இப்படி திரும்பி. ஏன்னா லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் வேரியேஷன்லாம் இங்கே தான் நடக்கும், போயிட்டு இப்படியே மூவ் ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் வேரியேஷன் இந்த இடத்துல இருக்காது, லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் வேரியேஷன் இருக்காது. இந்த இடத்துல லோ ப்ரெஷர் இருக்கிறதுனால தான் சவுத் ஈஸ்ட் மான்சூன் இப்படி வந்துட்டு இப்படி போகும், பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் இப்படி வந்துட்டு இங்கே பட்டுட்டு லோ ப்ரெஷர் நோக்கி இங்கே போகும். ஓகேங்களா, பட்டுட்டு இப்படி போக முடியாது. நம்ம ஹிமாலயோட டிஸ்அட்வான்டேஜ் அதுதான், இல்லை ஹிமாலயோட டிஸ்அட்வான்டேஜஸில் அதுவும் ஒன்று வரும். ஓகேங்களா, பட்டுட்டு ஏன்னா இதுக்கு வேறு இடத்துல இடத்துல லோ ப்ரெஷர் இருக்கும், அந்த இடத்துல லோ ப்ரெஷர் இருந்துச்சுன்னா இந்த போகிற விண்டு நேராக லோ ப்ரெஷர் நோக்கி போயிருக்கும், அப்போ போகும்போது இந்த இடத்துலாம் மழை கொடுத்துருக்கும். ஆனால் இந்த இடத்துல மழை கொடுக்காது, மழை கொடுக்கும் ரொம்ப கம்மியாக கொடுக்கும். ஓகேங்களா, மழை கொடுக்கும் ரொம்பையாக மழை கொடுக்கும், அதுதான் டி டைப் ஆஃப் கிளைமேட் இந்த இடம். அருணாச்சல பிரதேஷில் சொல்லுங்க எவ்வளோ, எவ்வளோங்க? ஏதாவது படிச்சுட்டு தான் சொல்கிறீங்க ரெயின்ஃபால் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ அதிகமாக இருக்கும், எவ்வளோ இருக்கும், அதை பற்றி ஏதாவது சேர்த்து படிச்சிருப்பீங்க. புரியலங்க, அதிகமாக இருக்கும் ஆனால் என்ன அப்படின்னு தெரியலையா? அதிகமாக இருக்கும் அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே தாங்க அதிகம், இதெல்லாம் கம்மி தான், மைக்ரோ தான். ஓகேங்களா, அருணாச்சல பிரதேஷ்னா இதெல்லாம் ஹிமாலயாஸ் வந்துடும், இப்படி மவுண்டைன் ரீஜனாக வந்துடும். ஓகேங்களா, மவுண்டைன் ரீஜனாக வந்துடும். இந்த இடத்துல இருக்கிற இந்த இடத்துல ஹைலாண்ட்ஸில் இங்கே பிளாக் ஆகிடும், இந்த பக்கம் வரைக்கும் போகாது, போயிட்டு விண்டு இதில் போயிட்டு மோஸ்ட்லி இப்படி டிஃப்ளெக்ட் ஆரம்பிச்சு, இந்த பக்கம் போகிற வண்டிலாம் இப்படி டிஃப்ளெக்ட் ஆகி வர ஆரம்பிச்சு. அதனால் அந்த இடத்துல ரெயின்ஃபால் கம்மி தான், மைக்ரோ தான். இந்த இடம் தான் டி, டி எஃப்ஆர் டபிள்யூஆ எஸ்ஆ டபிள்யூ வர எஸ் இந்த இடத்துல டி எஃப்ங்க த்ரூஅவுட் ரெயின்ஃபால் இருக்கும், ஆனால் கம்மியாக இருக்கும். எப்பயுமே மழை இருக்கும் ஆனால் கம்மியாக மழை பெய்யும்.
புரியுதுங்களா? இங்கே எப்பெல்லாம் மழை கிடைக்குதோ அப்போல்லாம் இதுக்கும் மழை கிடைக்கும், ஆனால் கம்மியாக மழை கிடைக்கும். ஓகேங்களா? இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு இடம் இருக்குல்ல, இது டிஎஃப், இது ஏஎஃப். நடுவில் ஒரு ரீஜன் இருக்கணும்ல, அந்த ரீஜன் என்னவாக இருக்கும்? மேகாலயான்னு ஒரு ரீஜனு, இது டிடபிள்யூ. இந்த இடம், இந்த இடத்துல ராஜ்மஹால் ஹில்ஸ் இது வரைக்கும் வருங்க. இதாங்க ராஜ்மஹால் ஹில்ஸ், இது ஃபுல்லாக ராஜ்மஹால் ஹில்ஸ். ஓகேங்களா? இது வரைக்கும் வரும்னு சொன்னேன், சிடபிள்யூ. ஓகேங்களா? இந்த இடத்த விட்டுட்டு எங்கேன்னா, இங்கே ஒரு ரிவரைன் ஐலாண்டு இருக்குன்னு தெரியுமா? ரிவரைன் ஐலாண்ட் அப்படின்னா என்னன்னா, நம்ம திருச்சி பக்கத்தில் ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்கம் இருக்குது பார்த்தீங்களா? என்னாச்சுன்னா, நடுமத்தில் இருக்கும், ரெண்டு பக்கம் தண்ணி போயிட்டு, ரெண்டு பக்கம் ஆறு போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? அதை வந்து ரிவரைன் ஐலாண்ட் அப்படிம்பாங்க, ரிவர் இன் ஐலாண்ட் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? ரிவருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட். ஓகேங்களா? ரிவர் இன் ஐலாண்ட் அப்படிம்பாங்க. அதுமாரி இங்கே ஒரு ஐலாண்டு இருக்குது, மாஞ்சுலி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ரிவர்லேயும் ஐலாண்டு ஒன்று, மாஞ்சுலி அப்படின்னு. வேர்ல்டுலேயே பெருசு அதான்னு சொல்லியிருந்தாங்க, வேர்ல்டில் அதான் பெருசுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அமேசான் ஃபாரஸ்ட்டில் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அது இன்னும் கரெக்டாக டெஃபினட்டாக வரல. ஓகேங்களா? இதான் வந்து பெருசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரீஜனில் இருந்து இந்த மேகாலயா ஹில்ஸுக்கு பின்னாடி அந்த ரீஜன்லேருந்து மற்ற இடங்கள் எல்லாம் சிடபிள்யூ, மாட்ரேட்டான ரெயின்ஃபால் இருக்கும். அதிகமான ரெயின்ஃபால், கம்மியான ரெயின்ஃபால், இங்கே மாட்ரேட்டான ரெயின்ஃபால். இன்னும் மிஸ் ஆகிருக்கிற இடம் இது இந்தியாவில், இந்தியாவில் இன்னும் மிஸ் ஆகிருக்கிற இடம் போலார் ரீஜன். ஓகே, ஹிமாலயா தூக்கி போட்டு இ, ஹிமாலயா இ, அவ்வளோதாங்க. ஹிமாலயா ஃபுல்லாக இ, ஹிமாலயா ஃபுல்லாக இ டைப். எதுலேருந்து அப்படின்னா, இந்த நேபாள் இருக்குது பார்த்தீங்களா, நேபாள், உத்தரகாண்ட், ஹிமாச்சல பிரதேஷ் அப்படியே வரும். அப்படி இதெல்லாம் இ டைப், நேபாளிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைனை போட்டு நேராக இந்த எஜ்ஜை டச் பண்ணினா அதெல்லாம் இ டைப். இ டைப்னா போலார் டைப். இதில் ரெண்டு டைப் இருக்குது, இட் ஹாஸ் டூ டைப்ஸ். ஓகேங்களா? ஒன்று வந்து இடி, ஒன்று வந்து இ கேப்சல் டி, இன்னொன்று வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இஎஃப்ஆர் இ கேப்சல் எஸ், இ கேப்சல் எஃப்ஆர் இ கேப்சல் எஸ் அப்படிம்பாங்க. ஃபஸ்ட்டு இ எஃப் அண்டு இஎஸ் அப்படின்னா என்னென்னு பாருங்க. ஓகேங்களா? இ எஃப் அண்டு இஎஸ் அப்படின்னா என்னென்னா, இது வந்து போலார் டைப். இ அப்படின்னா போல், இ அப்படின்னால போலில் கூட ஒரு கிளைமேட். எஸ் எஃப் என்னென்னா ஸ்னோ, அந்த இடத்துல பனிப்பொழிவு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எஃப்ஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல பனிப்பொழிவு இருந்துச்சுன்னா எஃப்ஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹிமாலயா பக்கத்தில் எங்கேயாச்சும் பனிப்பொழிவு இருக்கா? எங்கேருந்து காஷ்மீர் போனீங்கன்னா பனிப்பொழி தான், பனி பொழிதான். காஷ்மீர் போனீங்கன்னா பனி பொழியுமா பொழியதான், பனிப்பொழிவு இருக்குமா? ஹிமாலயாவில் 3000, அதாவது 3 கிலோமீட்டர்லேருந்து 5.5 கிலோமீட்டர் வரைக்கும். ஹிமாலயா எவ்வளோ ஹைட்டு? 8848, அதாவது 8.8 கிலோமீட்டர். கரெக்டாங்க, கிலோமீட்டரில் போட்டோம்னா 8.848 கிலோமீட்டர், 8.848 கிலோமீட்டர். ஓகேங்களா? இதில் பாதி 3 கிலோமீட்டர்லேருந்து 5.5 கிலோமீட்டர் வரைக்கும் ஹைட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்னோ இருக்கும், உங்களுக்கு ஸ்னோ இருக்கும். இதை வந்து இஎஃப், இந்த கீழே இஎஃப் ஆர் இஎஸ் இந்த ரீஜன்லாம், இந்த ரீஜன்லாம் பனிப்பொழிவு அப்பப்போ இருக்கும், அப்பப்போ இருக்கும். ஓகேங்களா? அப்பப்போ இருக்கும். அதுக்கு மேலே போனீங்கன்னா பனிக்கட்டி, ஹிமாலயாவில் போனீங்கன்னா பனிக்கட்டி மேலே. ஓகேங்களா? அது இடி ஸ்னோ கேப், அது இடி. இதில் ஒரு இடம் மிச்சம் விட்டுருக்கேன், என்ன இடம்? கர்நாடகா. கர்நாடகா ஒரு ரீஜனா, எதுவும் பண்ணாதீங்க அப்படியே விடுங்கன்னு விட்டு வச்சுன்னா, கர்நாடகாவில் மழை இருக்காது,
சவுத் வெஸ்ட் மான்சூன் போகும்போது மழை இருக்காது. அந்த பக்கம் இருந்து காற்று எதாவது வந்துச்சுனாலும் ஈஸ்டர்ன் காட்ஸ் எல்லாம் மறைச்சிக்கும் ஓகேங்களா. அதனால வச்சுன்னா கர்நாடகாவில் மழை கம்மியாக இருக்கும். எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே செமி டெசர்ட்டுக்கு எவ்வளோ இருந்துச்சோ, செமி டெசர்ட்டுக்கு எவ்வளோ மழை கிடைக்குதோ அவ்வளோ மழை தான் இந்த இடத்துக்கு கிடைக்குது. பிஎஸ் டைப் ரைன் ஷேடோ ரீஜன் அப்படிம்பாங்க. வறட்சி டிராஃப்ட் எல்லாம் இந்த ரீஜனுக்கு தான் அதிகம் வரும். ஆனால் அந்த இடம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே குளிர்காலமாக இருக்குல்ல. இந்த பைய படம் பார்த்தீங்கன்னா சொல்லிப்பாங்க, இது கர்நாடகாவில் இது பெங்களூரில் மழை பெய்யுது அப்படிமாலாம் அந்தமாரி தான் ஓகேங்களா. அந்தமாரி ரீஜன் தான் இது ஓகேங்களா. அந்த டைம்லாம் அங்கெல்லாம் அதிகம் மழை அவளுக்கு இருக்காது ஓகேங்களா. அவளுக்கும் மழை இருக்காது, பனியான இருந்துகிட்டே இருக்கும், பனி எந்நேரமும் இருந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா. இதில் குஜராத்தும் சிடபிள்யூலையும் சேர்ந்துருங்க. அவ்வளோதான் இந்தியா முடிஞ்சா. இதான் கோப்பியன் டைப் ஆஃப் கிளைமேட்டில் இந்தியா அப்படி தான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. யார் கோப்பான், நம்மளுக்கு குப்பான்னு வச்சுங்க ஓகேங்களா. ஏன்னா தமிழ் குஷ்மபுரில் அப்படி தான் இருந்துச்சு. நான் ஒரு குஷ்மபுரை எடுத்து பார்த்துட்டு குப்பன் விதியின்படி இந்தியாவில் என்னது காலநிலைகள் காலநிலைகள் குப்பனின் கால விதிகள் படி ஏடபிள்யூ வகையான என்ன நிலையை எதுவும் சொல்லிட்டு அது எங்கே உள்ளது அப்படின்னு தான் கொஷின் ஓகேங்களா போட்டு கேட்டிருந்தான். நானும் ரொம்ப நேரம் யோசிச்சேன் குப்பன் விதியா குப்பன் விதினா, அப்புறம் தான் பார்த்தா அது கோப்பன், அதான் வந்து குப்பன்னு டைப் பண்ணிட்டாங்க. ஹவு மெனி ஆஃப் தம் ஃப்ரெஷ் டு இந்தியன் கிளைமேட், ஃப்ரெஷ் டு இந்தியன் ஜியோகிராஃபி கிளாஸ், அதே ஸ்ட்ரென்த்து தானா ஓகே சாரி ஃப்ரெஷ் டு இந்தியன் கிளைமேட் கிளாஸ். அது கூட இந்த ஃப்ரெஷ்ஷை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா வந்திருப்பீங்க, இதுக்கு முன்னாடி கிளாஸ் வந்திருப்பீங்க, ஆனால் கிளைமேட்டுக்கு வராமல் இருப்பீங்களா அந்தமாரி. 1, 2, 3, 4 மெம்பர்ஸாக ஓகே. நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணாதீங்க, அந்த அட்டண்டன்ஸ் எடுத்துகிட்டு வந்து எங்கள்கிட்ட கொடுத்துரு ஓகேவா. அட்டண்டன்ஸில் கிளாஸ் அட்டன் பண்ணாதீங்க, உங்கள் அட்டண்டன்ஸ் பேருக்கு முன்னாடி என் அப்படின்னு போட்டுருங்க. உங்கள் பேருக்கு முன்னாடி மென்ஷன் இஸ் என் ஓகேங்களா, என்னன்னு போட்டு கொடுத்து விடுங்க. அட்மின் ஷீட் வரும், அதில் என்னன்னு போடுங்க ஓகேங்களா. சாயில்னா என்ன, வாட் இஸ் மீன் பை சாயில், அதாங்க மண்னா என்ன, அதுதான் க்வெஸ்சன் ஓகேங்களா. சாயில்னா மண் அப்படின்றது எனக்கு தெரியும், மண்ணா என்ன அப்படின்னு தான் க்வெஸ்சன். நேச்சுரலாக மண்ணுன்னு ஒன்று ஃபார்ம் ஆச்சா, ஓகே ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் ராக்கு, அது என்ன சின்ன சின்ன ராக்காக ஃபார்ம் ஆச்சா, பெருசாக ராக் எப்படி சின்ன சின்னதாச்சு. ஆ சரி, ஒன்று ஒன்று மோதி ஆ அப்புறம் ஓகே சம் வெதரிங் ப்ராசஸ் மூலிமா வந்து உங்களுக்கு வந்து இதாச்சு ஓகேங்களா. ஃபஸ்ட்டு எப்படி சாயில் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, பேரண்ட்டாக ஒரு ராக் இருக்கும், ஒரு பெரிய ராக் ஒன்று இருக்குங்க ஓகேங்களா. பெரிய ராக் இருக்கும், அந்த ராக்கை பேஸ் பண்ணி தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சாயிலாக சொல்ல முடியும். அதாவது ஒரு ராக் வந்து செடிமெண்ட் ராக்காக இருக்குன்னு வச்சுங்களேன், இல்லைனா ஒரு கிறிஸ்டலின் ராக்காக இருக்குது, அந்த கிறிஸ்டலின் ராக்லேருந்து உடஞ்சி தூள் தூளாக விழுந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம சாயில் அப்படிமோ. அந்த ராக் என்ன கலரில் இருக்கோ, அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ, அது அங்கே இருக்க சாயிலுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இடத்துல வந்து செடிமெண்ட் ராக் இருக்குது, ஒரு இடத்துல செடிமெண்ட்ரி ராக் ஓகேங்களா, இல்லைன்னா இக்னீசியஸ் அதாவது தீப்பாறைகள் அப்படிம்பாங்க, இக்னீசியனா தீப்பாறைம்பாங்க, செடிமெண்ட்ரி அப்படின்னா தமிழில் படிவு பாறைகள், ஒரு இடத்துல படிவு பாறைகள் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல என்ன விதமான மண் இருக்கும், படிவு பாறையிலேருந்து உடஞ்சி அப்படின்னா, படிவு பாறை அப்படின்னா என்னென்னா ஒரு லேயர் லேயராக வந்து அப்படியே இருந்து அதுக்கப்புறம் மேலே ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும் அதை வந்து ஒரு ராக்காக ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா. அதுலேருந்து உடஞ்சின்னா அங்கே என்ன விதமான சாயில் இருக்கும், அது என்ன லேயர் ஆஃப் அடி செடிமெண்ட் ஆச்சோ அது ரிலேட்டட். இங்கே என்ன லைம் இருக்கும் மோஸ்ட்டாக, செடிமெண்ட் அப்படின்னா லைம் இருக்குமாங்க, மோஸ்ட்டாக லைம் இருக்கும், லைம் இருந்துச்சு அப்படின்னா மோஸ்ட்டாக லேட்ரேட் சாயில் இருக்கும்
ஓகேங்களா சாயில் தமிழ்ல தெரியாதுங்க ஓகேங்களா அதுக்கான பேர் தெரியாது நான் அப்படியே சொல்றேன் நான் சாயில் ப்ராப்பர்ட்டி சொல்லும்போது உங்களுக்கு தெரிஞ்சிரும் மோரல சீக்கிரம் வந்துடும் நான் அப்படியே சொல்லும்போது சொல்றேன் ஆனா ஃபார் எக்ஸாம்பிள்னா அந்த ராக் பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஓகேங்களா கிறிஸ்டலின் ராக் அப்படின்னா பழைய காலத்தில் ஒரு ராக் பழைய காலம் ஒரு கல் இருக்குது அப்படின்னா அந்த கல் உடைச்சிங்க அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த கல் எப்படி இருக்குன்னா செவப்பு கலரில் இருக்கும் பழைய காலத்தில் கல் ரொம்ப பழைய கல் பார்த்தீங்கன்னா ரெட் இன் கலரில் இருக்கும் எங்கன்னா டெக்கான் பிளாட்டில் பார்த்தீங்கன்னா ரெட் இன் கலர் இருக்கும் அந்த கல் உடஞ்சி அப்படின்னா சோப்பு சோப்பாக கல் வந்து சின்ன சின்ன உடஞ்சிடும்போது அங்கெல்லாம் ரெட் சாயில் அப்படிமோ செம்மண் அப்படிமோ ஓகேங்களா அதுமாரி அங்கே என்ன ராக் இருக்கோ அதை பேஸ் பண்ணி அந்த இடத்துல சாயில் இருக்கும் என்ன ராக் இருக்கோ அது பேஸ் பண்ணி அந்த சாயில் இருக்கும் ஓகேங்களா என்னென்ன பேரண்ட் ராக்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் வாட் ஆர் த பேரண்ட் ராக்ஸ் இருந்திருக்கலாம் அப்படின்னா ஒன்று வந்து ஏஜ் ஃபஸ்ட் ஒன்று என்ன சொல்லணும்னா பேரண்ட் ராக்ல பேரண்ட் ராக் அப்படின்னா தமிழில் அதுக்கான ஒரு பெரிய அதாவது உருவாகிறதுக்கு ஒரு பெருசாக இருந்த ஒரு பாறை ஓகேங்களா அந்த பாறைனா இந்த பாறையில் என்னென்ன இருக்கலாம் அப்படின்னா ஒன்று வந்து ஏன்ஷியன்ட் பாறையாக இருக்கலாம் டெக்கான் பிளாட்டில் வந்து ஒரு ஏன்ஷியன்ட் பாறையாக இருக்கலாம் ஓகேங்களா இல்லை கிறிஸ்டலைன் அப்படிம்பாங்க ஏன்ஷியன்ட் ஆர் கிறிஸ்டலைன் அப்படிம்பாங்க ஏன்ஷியன்ட் ஆர் கிறிஸ்டலைன் அப்படிம்பாங்க ஓகேங்களா இது அடுத்தது நம்ம கடப்பா ரீஜியனில் இருக்கக்கூடியது கடப்பா ஆந்திரா அந்த ரீஜியன்லாம் போனீங்கன்னா ஒரு சாயில் இருக்கும் பார்த்துருக்கீங்களா அது வந்து கடப்பா சாயில் அப்படிம்பாங்க அது கடப்பா ராக் அப்படிமா ராக் எப்படிலாம் பிரிச்சுருக்காங்க அப்படின்னா இது பேஸ் பண்ணி தான் வந்துருக்கீங்களா அது கடப்பா ராக் அப்படிம்பாங்க அடுத்தது கோண்டுவானா கோன்வானா அப்படிம்பாங்க இது கோண்டுவானா அப்படிம்பாங்க கோன்வானா அப்படிம்பாங்க ஓகேங்களா கோண்டுவானா அப்புறம் செடிமெண்ட்ரி ஓகேங்களா அடுத்தது செடிமெண்ட்ரி இல்லைன்னா டெக்கான் ட்ராப் டெக்கானில் இருக்கக்கூடிய சாயில்ஸ் டெக்கான் ட்ராப் அப்படிம்பாங்க இப்போ கடைசியாக ஏதோ ஒரு சாயில் ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா கடைசியாக இருக்கிற இடத்தெல்லாம் அரிச்சிட்டு வந்து ஏதோ ஒரு சாயில் ஃபார்ம் ஆயிருக்கு ஏதோ ஒரு ராக்லேருந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து ரீசன்ட் அட் சப் ரீசன்ட் ராக் ஆர் சாயில் அப்படிம்பாங்க ரீசன்ட் அட் ஏடி அட் சப் ரீசன்ட் சாயில் அப்படிம்பாங்க ஏடிங்கிறது இதெல்லாம் பேஸ்ட் ஆன் பேரண்ட் ராக்ஸ் மூலிமா சொல்லக்கூடியது இதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் ராக்ஸ் ஓகேங்களா ஏன்ஷியன்ட் அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும் பழைய காலம் பழைய காலத்தில் இருக்குங்களா பழைய காலத்தில் இருக்கக்கூடியது பழைய காலத்தில் இந்தியா எங்கே இருந்துச்சு மோஸ்ட்டாக இந்தியா எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா மான்சூன் சொன்ன பார்த்தீங்களாங்க அதான் வேர்ல்டு மான்சூன் இப்படி தாங்க சொல்லியிருப்பார் வேர்ல்டில் நான் இப்போ சொன்னேன்ல ஏஎம்ஏடபிள்யூ அந்த மாதிரி இது ஃபுல்லாக ஏ ரீஜன் பாருங்கள் ஏடபிள்யூனா இது ஃபுல்லாக போட்டிருக்காங்க இது ஃபுல்லாக ஒரு டைப் ஆஃப் கிளைமேட் பாருங்கள் எங்கேயாச்சும் ஏஎஸ்னு போட்டிருக்காங்க ஏஎஸ் அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு மட்டும் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா வேர்ல்டு இந்த இடத்துக்கு மட்டும் தனியாக இருக்கும் இப்போ தான் மான்சூன் இருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்தியா எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா எங்கே இருந்துச்சுங்க 16 டிகிரி சவுத் இல்லா இங்கேருந்து இந்தியா மோரல 16 டிகிரி 45 ஆஸ்திரேலியா ஓகே ஃபஸ்ட்டு 60 டிகிரி இங்கே இருந்துச்சு ஓகேங்களா இங்கேருந்து இந்தியா அப்படியே வந்து மேலே மூவாய் வந்து இப்போ இங்கே நிற்குது ஓகேங்களா இங்கே வரும்போது என்னாச்சுன்னா இது வந்து 60 மோரல 60 இருக்கும் ஓகேங்களா இங்கேருந்து மேலே வந்து இங்கே 16 டிகிரியில் இது 0 15 16 இந்த இடத்துல வரும்போது ரீயூனியன் அப்படின்னு ஒரு ஐலாண்ட் இது ஒன்று எழுதிக்க வேண்டியதில் சும்மா தெரிஞ்சிட்டின்னு இந்த இடத்துல ரீயூனியன் அப்படின்னு ஒரு ஐலாண்ட் ரீயூனியன் அப்படின்னு ஒரு ஐலாண்ட் அந்த ஐலாண்ட் என்னென்னா ஒரு எரிமலையோட மேல் அந்த மேல் மட்டம் இருக்குது பார்த்தீங்களா அது மட்டும் தண்ணிக்கு வெளியே நிற்குது இங்கேருந்து பார்க்கும்போது ஐலாண்டாக தெரிஞ்சு ஓகேங்களா அப்படி இருந்துச்சு அதை வந்து இந்தியா வரும்போது அதை டச் பண்ணிட்டு வந்துச்சு இது ஒரு மலை நிற்குது இது ஒரு எரிமலை இங்கேருந்து வரக்கூடிய இந்தியா இது அப்படியே டச் பண்ணுது
இதே இப்படி டச் பண்ணு. டச் பண்ண என்ன சொல்ல மேல இருக்கிற கேப் மூவ் ஆயிடுமா? மூவ் ஆனவனே என்ன பண்ணும்? உள்ள இருக்கிற அந்த வல்கனிக் கேரப்ஷன்லாம் மேலே வர ஆரம்பிச்சோம், லாவால வெளியே வர ஆரம்பிச்சோம். அந்த லாவால வந்துச்சுன்னா இந்தியாவில் இந்த பாதி ரீஜன், இந்த ரீஜன் ஃபுல்லாக லாவா வந்து ஃபில் ஆக ஆரம்பிச்சிது. ஃபஸ்ட்டு லாவா சோட்டா நாக்பூர் ரீஜனுக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்துச்சு. சோட்டா நாக்பூர் ரீஜன், சோட்டா நாக்பூர் பிளாட்டுக்குல அந்த ரீஜனுக்கிட்ட வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து கொஞ்சம் மூவாக கொஞ்சம் மூவாக அப்புறம் அப்படியே வரிசையாக வந்து இந்த இடம் ஃபுல்லாக ஃபில் ஆச்சு. அதுதான் டெக்கான் பிளாட்டியூ அப்படிம்பாங்க. பிளாட்டியூ அப்படின்னு சொல்கிறாங்க, சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ, டெக்கான் பிளாட்டியூன்றாங்களா, அந்த ரெண்டு ரீஜனும் இதில் தான் ஃபார்ம் ஆச்சு. அப்படி இந்த இடத்துல ஃபார்ம் ஆன ராக்கு அப்படியே இப்படி மூவாய் மூவாய் இந்தியா இப்போ இங்கே வந்து இங்கே சேர்ந்துச்சு. இந்தியா இப்போ வந்து இங்கே வந்து சேர்ந்துச்சு. அப்படி வந்த ராக் தான் வந்து ஏன்ஷியன்ட் அண்டு கிறிஸ்டல் ராக்ஸ் அப்படிம்பாங்க. அப்படி வந்த ராக் தான் ஏன்ஷியன்ட் அண்டு கிறிஸ்டல் ராக்ஸ் அப்படிம்பாங்க. இந்த ராக் எங்கே இருக்கணும்? பெனின்சுலார் அப்படின்னு என்னங்க, வாட் இஸ் மை பெனின்சுலர்? மூணு பக்கமும் நிலமா, மூணு பக்கமும் தண்ணியாக தீபகற்பத்தை தான் வந்து பெனின்சுலா அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லுவாங்க. என்னென்னா இந்தியாவில் இந்த பக்கம் ராஜஸ்தான், தாஜ்மஹால், ஓகே, இப்படி இருக்கிற இந்தியாவில் இந்த சென்ட்ரல் ரீஜன் இங்கெல்லாம் இது இவ்வளோலாம் போகாது. ராஜஸ்தானுக்கு இந்த பக்கமே இந்த ரீஜன் ஃபுல்லாக பெனின்சுலா இந்தியா அப்படிம்பாங்க. இந்த ரீஜன் ஃபுல்லாக பெனின்சுலா இந்தியா அப்படிம்பாங்க. மூணு பக்கமும் கடலாலையும் ஒரு பக்கம் நிலத்தாலையும் கவர் ஆகக்கூடியனால இது பெனின்சுலா இந்தியா அப்படிம்பாங்க. இதை ரெண்டாக பிரிப்பாங்க. இந்த டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு மேலே கூடியது எக்ஸ்ட்ரா பெனின்சுலர் இந்தியா அப்படின்னு பிரிப்பாங்க. இதுக்கு மேலே கூடியது எக்ஸ்ட்ரா பெனின்சுலர் இந்தியா, இது கீழே கூடியது டெக்கான் பிளாட்டியூ அப்படின்னு பிரிப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த பெனின்சுலர் ரீஜன் ஃபுல்லுமே மோஸ்ட்டாக இந்த ஏன்ஷியன் வந்து கிறிஸ்டல் ராக்ஸ் தான், ஏசியன் அந்த கிறிஸ்டல் ராக்ஸ். ஏன்னா வல்குனை இங்கே ஸ்டார்ட் ஆச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லுமே வல்குனைக்கு வந்துச்சா, ஏசியன் அந்த கிறிஸ்டல் ராக்ஸ். ஓகேங்களா? இந்தமாரி ஒரு ராக் வந்து இது ஃபுல்லுமே ஃபார்ம் ஆச்சு. அப்போ அங்கெல்லாம் உடஞ்சதுன்னா இந்த மாதிரி ஒரு விதமான இதுதானே கிடைக்கும். அந்த வல்குனிக் எரப்ஷன் வந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உடைச்சிங்க அப்படின்னா இதில் என்ன கலரில் இருக்கோ, என்ன விதமான இருக்கோ அந்தமாரி தான் வந்திருக்கும். கரெக்டு தானே? இதில் என்ன கலரில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னா ஃபெர்ரோ மேக்னீசியம் மெட்டீரியல்ஸ், ஃபெர்ரோ மேக்னீசியம், அதாவது அயன் இருக்குது பார்த்தீங்களா, அயன் காம்பனன்ஸ் எல்லாம் அதிகம் அப்படின்னா ஃபெர்ரோ மேக்னீசியம் அப்படின்னா மெட்டீரியல்ஸ், அதாவது மெட்டல்ஸ், அதாவது ஃபெர்ரோ மேக்னீசியம் அப்படிம்பாங்கலாம். நான் மெட்டல்ஸ்னால் நான் ஃபெரஸ் அப்படிம்பாங்க. ஃபெரஸ் மெட்டல்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து ஏன்ஷியன் அந்த கிறிஸ்டல் அப்படிம்பாங்க. அதில் உடச்சிங்கன்னா அப்படின்னா ஃபெரஸ் இருந்துச்சுனால என்ன கலரில் இருக்கும்? அயன், அதாங்க அயன் இருக்குன்னா, அயன் ஒரு ராக்ல இருக்குன்னா உடச்சிங்கன்னா என்னமாரி இருக்கும்? ரெட் இன் கலர் மேக்குமா? மோஸ்ட்டாக இந்த ரீஜனில், இந்த ரீஜனு, இந்த ரீஜன்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் சாயில் இருக்கும். மோஸ்ட்டாக இந்த ரீஜன்லாம் ரெட் சாயில் இருக்குது. பெனின்சுலா இந்தியா ஃபுல்லாக ஒர்க் பண்ணும்போது ரெட் கலர் சாயில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது கடப்பா. கடப்பா எங்கே இருக்குது? கர்நாடகா, ஆந்திரா. ஆந்திராவில் எந்த பக்கம்? இது ஆந்திரா, இது ஃபுல்லாக ஆந்திரா. இந்த பக்கமா இந்த பக்கமா? சீமாந்திராவா? சீமாந்திரா தெலுங்கானாவா? நீங்கள் இந்தியா மேப் ஆந்திரா. கடப்பா எந்த பக்கம்? இதுக்கு இந்த பக்கமா, இல்லை இந்த லேக்குக்கு இந்த பக்கமா? இந்த பக்கம் லேக்குக்கு இந்த பக்கம், இந்த பக்கம். ஏங்க ஹைதராபாத் இங்கே இருக்கு, இங்கே இருக்குங்க ஹைதராபாத்து. இது ஹைதராபாத். ஓகேங்களா? திருப்பதிக்கு மேலே கடப்பாவா? ஐயோ, ஓகே. கடப்பா ரீஜன் அப்படின்னா இந்த லேக் ஆந்திரா வந்து இப்படி பிரிப்பாங்க. ஆந்திரா வந்து இந்த லேக் வச்சு நாலாக பிரிப்பாங்க. ஆந்திராவை இந்த லேக் வச்சு நாலாக பிரிப்பாங்க. நாலாக பிரிக்கும்போது சவுத்தில் ஈஸ்ட் சைடு தான் கடப்பா, சவுத்தில்
ஈஸ்ட் சைடு தான் கடப்பா ஓகேங்களா இந்த ரீஜன் தான் கடப்பா சவுத்துல சே தான் கடப்பா ஓகேங்களா இந்த ரீஜன்லாம் எல்லாம் கடப்பா ராக்ஸ் அப்படிமாங்க ஓகேங்களா இந்த கடப்பா ராக்ஸ்னா அது என்ன விதமான ராக்ஸா இருக்கலாம் கடப்பால கல்குவாரிகள் நிறைய இருக்கு கேள்விப்பட்டீங்களா அப்ப அங்க இருக்க ராக் எப்படி இருக்கும் கல்குவாரினா அதிகமான கல் கிரானைட் ராக்ஸ்ல எடுக்குறாங்க அப்படினா இருக்கும்ல அப்பனா அங்க என்ன விதமான ராக்ஸ் இருக்கலாம் பிளாக் சாயில் பிளாக் அப்படின்றது களிமண்ங்க எங்க பாறை உடைக்கறன்றா நீங்க களிமண்ன்றீங்க பாறைக்கும் களிமண்ணுக்கும் வித்தியாசம் இல்லையா கடப்பால கல் வந்து அதிகம் அப்பங்க இக்னீஸ் ராக்ஸ் இருக்கலாமா முறல இக்னீஸ் இருக்கலாமா இக்னீஸ் அப்படினா தீப்பாறைகள் ஓகேங்களா வெளிய வந்துனியோ அதுல மெட்டீரியல்ஸ் மினரல்ஸ்லாம் நிறைய இருக்கக்கூடிய ஒரு ரீஜன் அந்த கல்லு தான் வந்து இன்ன ரொம்ப ஸ்ட்ரெngthனா இருக்கும் வீடு கட்டறதுக்குல அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க மார்பிள்ஸ் அதெல்லாம் பண்றதுக்கு செடிமெண்ட் ராக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க மார்பிள்ஸ் எல்லாம் செடிமெண்ட் ராக்ஸ் இந்த கருங்கல் அப்படிமாங்களே வீடு கட்டறதுக்குலாம் அந்த மாதிரி ராக்ஸ்லாம் வந்து கடப்பா அந்த ரீஜன்லாம் மோஸ்ட் அதிகமாக கிடைக்கும் கல் குவாரிகள் அந்த ஜல்லி அதெல்லாம் இது பண்ணும்போது யூஸ் பண்ணுவாங்க இப்போ அந்த மாதிரி இடத்துல என்ன மாதிரி ராக்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து எரோட் ஆச்சுன்னா என்ன மாதிரிலாம் கிடைக்கும் அந்த இதில் ஒரு விதமான சாயில் கிடைக்கும் என்ன விதமான சாயில் கிடைக்கலாம் பார்த்தீங்கன்னா கடப்பா ரீஜனில் உங்களுக்கு வந்து கால்சியம் கார்பனேட்டுக்கு பார்த்தீங்களா சிஏ சிஓ த்ரீ கால்சியம் கார்பனேட் ஓகேங்களா அந்த ரீஜன் அது வந்து கடப்பா ரீஜனில் அதிகமாக கிடைக்கலாம் ப்ளூ கலரா ஏங்க அது கெமிக்கல்லாம் எனக்குலாம் எந்த கலர்லாம் தெரியாதுங்க ஓகேங்களா இது வந்து கால் கரசியஸ் அப்படிம்பாங்க சிஏஎல் CAREOS அப்படிம்பாங்க ஓகேங்களா இப்படி தான் சொல்லுவாங்க இது வந்து என்னென்னா கால்சியம் கார்பனேட் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இடம் CaCO3 வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இடம் CaCO3 கடப்பா ரீஜனில் இருக்கும் இந்த மொத்த ரீஜனில் இது அடுத்தது டெக்கான் ட்ராப்பில் என்ன சாயில் இருக்கலாம் டெக்கான்றது வேறு டெக்கான் ட்ராப் அப்படின்றது வேறு டெக்கான் ட்ராப் அப்படின்னா டெக்கானோட மூணு மூலைகள்ங்களா டெக்கானோட மூணு மூலைகள் எங்கெங்கே வரும் ஒன்று மகாராஷ்டிரா ஒன்று தமிழ்நாடு இன்னொன்று ஒடிசாவா இல்லை வெஸ்ட் பெங்காலா ஒடிசா ஓகேங்களா இப்போ இந்த மூணு இடத்துல ஒரு விதமான சாயில் இருக்குது என்ன சாயில் இருக்கலாம் அப்படின்னா டெக்கன் ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக உங்களுக்கு பிளாக் சாயில் இருக்கும் உங்களுக்கு பிளாக் சாயில் டெக்கன் ட்ராப்பில் இருக்கக்கூடியது உங்களுக்கு வந்து பிளாக் சாயில் இருக்கும் ரைட் பிளாக் சாயில் இருக்கும் அங்கே உங்களுக்கு என்னெல்லாம் அதிகமாக கிடைக்கலாம் பார்த்தீங்கன்னா டைட்டினியம் மெக்னீஷியம் அலுமினியம் அண்டு மேக்னடைட் ஃபஸ்ட்லேருந்தா டைட்டினியம் மெக்னீஷியம் அலுமினியம் மேக்னடைட் எங்கேங்க இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் மகாராஷ்டிரா காட்டன் அதிகமாக விளையக்கூடிய இடமா இங்கே தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் கிரவுண்ட் நோட் அதிகமாக விளைவிக்கிறோமா இங்கே ஒடிசா அண்டு வெஸ்ட் பெங்கால் பார்டர் அந்த ரீஜன் இங்கே என்ன விளைவிக்கிறோம் ஜூட் காமன் எல்லாத்துலேயும் வரும் ஆனால் இந்த இடத்துல ரைஸ் கல்டிவேட் பண்ணுறாங்க ஹூக்ளி ரிவர் இருக்கும் பார்த்தீங்களா அது பக்கத்தில் அங்கே அலுவியம் சாயில் இருக்கும் அதை தாண்டி இந்த பக்கம் வரும்போது ஹூக்ளி ரிவர் இங்கே இருக்கும் அப்புறம் அலுவியம் சாயில் இருக்கும் அதை தாண்டி பிளாக் சாயில் இருக்கும் ஓகேங்களா இப்படி இருக்கிறது தான் வந்து டெக்கான் ட்ராப் அப்படிம்பாங்க அடுத்தது இதில் நான் மிஸ் பண்ணியிருக்குது கோண்டுவானா அப்படின்னு ஒன்று மிஸ் பண்ணியிருப்பேன் கோண்டுவானான்னா என்ன அதுவும் வந்து ஓல்ட் ராக் தான் கோண்டுவானா அப்படின்றதும் ஓல்ட் ராக் தான் இது பார்த்தீங்கன்னா இது என்னென்னா ஏஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா இது அதிகம் இது அதோட கொஞ்சம் கம்மி இது கம்மி அப்படியே வந்துருக்கும் ஏஜஸ் இங்கேருந்து அப்படி குறைஞ்சிட்டே வந்திருக்கும் இதனோட ஏஜஸ் அப்படியே குறைஞ்சிட்டே வந்திருக்குங்க ஓகேங்களா
இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்து இதுக்கு அடுத்த ஃபார்ம் வந்து இதுக்கு அடுத்த ஃபார்ம் வந்து அப்புறம் அப்புறம் அப்படி இருக்கும் ஓகேங்களா. இந்த ராக்ல என்னன்னா உங்களுக்கு மெச்சூர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த லாக் லோ ஃப்ரெட்டைல் அண்ட் மெச்சூரிட்டி வந்து கம்மியா இருக்கும். ஒடிசா அந்த ரீஜன் கோண்டோனா லேண்ட் அப்படிம்பாங்க இல்லைங்க, அதெல்லாம் வந்து ஒடிசா அந்த ரீஜன். அடுத்தது ரீசன்ட் அட்டு சப் ரீசன்ட் சாயில் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ராக்ஸ், இந்த ராக்ஸ்லாம் இருந்திருக்கும், இந்த ராக்ல ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ராக்ஸ் இருந்திருக்கும், இந்த ராக்லேருந்து எரோடாகி ஒரு இடத்துல ஃபார்ம் ஆகி அந்த இடத்துல ஒரு ராக் ஃபார்ம் ஆகிடும், எரோடாகி வரும். இது மோஸ்ட்டாக என்னென்னா அலுவியம் சாயில் இருக்குது பார்த்தீங்களா, அலுவியம் சாயில் அதெல்லாம் இதில் தான் வரும். ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ராக்ஸ்லாம் இருக்கும், அங்கே இருந்தாலும் எரோட் பண்ணிவிட்டு ஒரு இடத்துக்கு வந்துடும், ஒரு இடத்துலேருந்து ஃபார்ம் ஆகிட்டு அந்த இடத்துல அதில் செடிமெண்ட் ஆகி அது ஒரு ராக் மாரி ஃபார்ம் ஆரம்பிக்கும். அந்தமாரி சாயில் தான் இது ரீசெண்டாக வரக்கூடிய சாயில், ரீசன்ட் அட் ரீசன் சப் ரீசன் சாயில். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்தியாவில் அங்கங்கே சாயில்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்தியாவில் அங்கங்கே சாயில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் கோண்டுவானா லோ ஃப்ரெட்டைல், ஆ ஃப்ரெட்டைல்னா லேட்ரைட் இல்லைங்க. லேட்ரைட் அப்படின்றது வந்து இந்த கிணத்து மண் மாரி இருக்குங்க, இல்லைங்க சாண்ட் இல்லைங்க, வெள்ளை கலரில் களிமண் மாரி இருக்குமா, என்ன லேட்ரைட் சாயிலா? லேட்ரைட் சாயில் வந்து கிணத்து மண் மாரி இருக்கும்பா, கிணறு வெட்டினாங்கன்னா கிணறு கடியில் ஒரு மண் ஒன்று வருமேங்க, என்ன மண் மைனூட்டாக இருக்குமா ஏங்க, அது கல்லுகளாக வருங்க, சின்ன சின்ன கல்லுகளாக வருங்க, அது மணல் மாதிரி இருக்காதுங்க, மண்ணாக தாங்க இருக்கும், மண்ணாக தான் இருக்கும், ஆனால் அது ஒயிட்டிஷ் கலர் மாரி இருக்கும், ஒரு எல்லோயிஷ் கலர் சாயில் மாரி இருக்கும் ஓகேங்களா. அதுமாரி சாயிலாக இருக்கும், அது வந்து கிணறு வெட்டும் போது அடியில் போய் நின்று பாருங்க ஓகேங்களா. அதுமாரி அதான் லேட்ரைட் சாயில், அந்த சாயிலாக நான் சொல்கிறேன் ஓகேங்களா. இது பேஸ், இது பேஸ், இது உங்களுக்கு முக்கியம் கிடையாது, இது பேஸ் இது உங்களுக்கு முக்கியம் கிடையாது. மறந்து போச்சு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் இது. என்னென்னா இப்போ கடப்பா ரீஜன் இருக்குது அப்படின்னா கடப்பா ரீஜனில் டக்குன்னு என்ன விதமான சாயில் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு அப்படின்னு தெரிஞ்சுன்னா இதை வச்சு உங்களால் சும்மா ஓரளவு முடிஞ்ச அளவுக்கு ஓகே இந்த விதமான சாயில் இருக்கும், கால்சியம் கார்பனேட் அதிகமாக இருக்கும், அப்போ அங்கே லைம் ஸ்டோன்ஸ் அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு கெஸுக்கு போகிறதுக்கு தான் இது கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஃபுல்லாக மங்கடிச்சுட்டு போகிறதுக்கும் ஏதோ ஒரு சில வச்சு லிங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுறதுக்கும் தான் இதெல்லாம் ஓகேங்களா. ஓகே இது பேரண்ட் ராக்ஸ் பேஸ் பண்ணி இதெல்லாம் வரும். அடுத்தது அங்கே இருக்க ரிலீஃப் ஃபியூச்சர்ஸ், ரிலீஃப் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா மண் வந்து ஒரு மலை இருக்குங்க, ஒரு மலை பக்கத்தில் ஏதாவது மலை ஏதாவது சொல்லுங்கள், பிடிச்ச மலை ஏதாவது, ஆ ஓகே பறை மலை, அது வந்து எவ்வளோ ஹைட் இருக்குது என்னன்னாலும் வேணாங்க ஓகேங்களா. இப்படி இருக்குது இது என்னது பறை மலை, ஆ பறை மலை இருக்குது ஓகேங்களா. இந்த மலையில் இந்த இடத்துல ஒரு ராக் ஒன்று இருக்குது, இந்த இடத்துல ஒரு ராக் இருக்குது, இந்த ராக் இப்போ கீழே விழுவ போகுது, இந்த ராக்கு கீழே வரப்போகுது, இந்த ராக்கு இங்கே கீழே வரும்போது அப்படியே வருமா இந்த இடத்துக்கு, ஓ உருண்டு தாங்க வரும், உருண்டு வரும்போது அப்படியே, அதாவது உருண்டு வரும்போது இந்த ராக் என்ன எப்படி இருக்கோ அப்படியே தான் வருமா தான் குவஷ்சன், ஆ உருண்டையாக இருக்குமா, ஓ உருண்டுட்டு வரும்போது அவங்க அங்கங்கெல்லாம் உடஞ்சிட்டு இங்கே வந்து சம் சாயில்ஸ் அது உடனே டெபிரிஸ் எல்லாம் சாயில்ஸாக ஃபார்ம் ஆகும் தெரியுமா, அந்தமாரியும் சாயில்ஸ் ஃபார்ம் ஆகும். இது ரிலீஃப் ஃபியூச்சர்ஸ், பேரண்ட் சாயில்ஸ் மூலிமா ஃபார்ம் ஆகலாம், பேரண்ட் ராக் மூலிமா, இல்லை ரிலீஃப் ஃபியூச்சர்ஸ் மூலிமா, இது ஒன் டைப் ஆஃப் ரிலீஃப் ஃபியூச்சர்ஸ். ஸ்லோப்னஸில் லேண்ட்ஸ்லைட் ஏற்பட்டுச்சுன்னா அந்தமாரி வரும்போது ஆகும், இல்லை இங்கேருந்து மழை பெஞ்சு இந்த ராக் இப்படி அங்கே இருக்கும்போது ஒரு சில டைம் அதே உருண்டுட்டு வரும், ஒரு சில டைம் வச்சுன்னா ராக் இருக்கும் மழை பெய்யும் இந்த தண்ணி வந்து இதில் எரோட் பண்ணி விட்றோம் அப்போ வரும் ஓகேங்களா. ஸ்டீப் ஸ்லோப்பாக இருக்கிற இடத்துல இப்படி வரும், இது ரிலீஃப் ஃபியூச்சர் அப்படிம்பாங்க. அடுத்து என்ன கிளைமேட், கிளைமேட்டில் என்ன சொல்லலாம், சாயிலுக்கும் கிளைமேட்டுக்கும் என்ன சம்மந்தம், சாயிலுக்கும் கிளைமேட்டுக்கும் என்னங்க சம்மந்தம், ரெயின்ஃபால்னால ரைஸ் ஓ ஹேண்ட், நீங்கள் தான் அவருக்கு பின்னாடி இருந்து ஆன்சர் சொல்லுங்கள், அது அவர் அந்த ரோல் இருந்து பின்னாடி ஆன்சர் சொல்லுங்கள், ஆ கிளைமேட் மூலிமா எப்படி இருக்கலாம், ஓகே சாயில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா சாயில் எரோட் ஆகுதுன்னு சொல்லிட்டேப்பா, வேற
அதுக்கப்புறம் அந்த லைன்ல இல்லையா அதுக்கு முன்னாடி ரோ ஒரு ரோவே இருக்குங்க 6 7 பேர் இருக்கீங்க ஆ ஓகே ம் டெஃபினட் ஆ ஓகே குட் முன்னாடி நீங்க தான் உங்களே தான் நீங்க தாங்க உங்கள இருந்து ஒரு 4 இந்த பக்கம் ஒரு 3 பேர் இருக்கீங்க ओके तिरपी वे अब मुना रे रो रे रोल वे क्लाइमेटिक फीचर्स एदकाम ओके अवेना और राक अब विना राक मल पे राक मल पे वे ओके चिन्ह राक गैप சின்ன சின்ன கேப் இருக்கு ஓகேலா இந்த கேப்புக்குள்ள தண்ணி போ கேப்புக்குள்ள தண்ணி போய் நிக்கும் இந்த தண்ணி போய் நின்னதுக்கு அப்புறம் இந்த மலை நின்றுச்சுனா தண்ணில என்ன ஆரம்பிக்கும் என்ன பண்ண ஆரம்பிக்கும் எரோட் பண்ண ஆரம்பிக்குமா எவாப்பரேட் ஆகணும்மா அந்த எவாப்பரேட் ஆவறது இந்த இடத்துல எவாப்பரேட் ஆகி வெளியே போயிடுச்சுனா ஒரு ப்ராப்ளம் இல்லை வெளியே போகாம இது க்ளோஸ் ஆகி இந்த இடத்துல பபிள்ஸ் பபிள்ஸ் ஏர் பபிள்ஸ் நின்றுச்சு அப்படினா வெச்சீங்களே ஏர் பபிள்ஸ் கம்முன்னு இருக்குமா ஓகே வெடிச்சிரும் ஓகேங்களா வெடிச்சிரும் ஓகேங்களா ஏர் பபிள்ஸ் வந்து பெருசா பெருசா வந்துச்சுனா அது வந்து பல்க் ஆக ஆரம்பிக்கும் பல்க் ஆகும்னா அந்த இடத்துல கிராக் வந்து பெருசா ஃபார்ம் ஆகும் இது ஃபர்ஸ்ட் ஓகேங்களா இப்படி வந்துட்டு ஃபார்ம் ஆகும் போரோசிட்டி இருந்துச்சு அப்படினா இப்படி ஃபார்ம் ஆயிட்டு இப்படி ராக்ஸ் வந்து உடைஞ்சி போகும் இது வந்து ஒன்னு வெதரிங் process ஓகேங்களா இன்னொன்னு என்ன அப்படினா இது ஒரு சாயில் அவர் சொன்ன மாதிரி ஏதோ மண் இருக்கு ஒரு மலை இருக்கு மலை பெஞ்சு சாயில்லாம் அரிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்றார் ஓகேங்களா அரிச்சிட்டு போயும்போது இந்த இடத்துல எனக்கு வந்து ரெட் சாயில் இருக்கு இந்த இடத்துல ரெட் சாயில் இருக்கு மேலே அரிச்சிட்டு போச்சுனா இங்க என்ன சாயில் இருக்கும் வேற சாயில் மாட்டிரும் நானே மலை சரிவுல போச்சுனா தான் நான் கேக்குறேன் மலை தண்ணியோட சேர்த்து அடிச்சிட்டு போகுது ஒயிட் சாயில் ஆயிடுமா சகப்பெல்லாம் வந்து கழுவிட்டு கலர் போயிட்டு சாயம் போயிடும் சாயம் போயிடும் ஓகே அப்படி இல்லைங்க இங்கே இருந்துச்சுன்னா இந்த சாயில் என்னவோ அந்த சாயில தான் கீழே வந்து செடிமெண்ட் பண்ண ஆரம்பிங்க அது ஏதோ ஒரு மவுண்டைனுக்கு மேலே ஏதோ ஒரு பிளைன் ரீஜன் இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த இடத்துல இப்போ மழை பெய்யுது அப்படின்னா இந்த தண்ணியெல்லாம் உள்ளே போக ஆரம்பிக்குமா தண்ணியெல்லாம் உள்ளே போக ஆரம்பிக்குமா மவுண்டைன் மேலே என்ன பண்ணுனா அதிகமான மழை பெஞ்சது அப்படின்னா ஏற்கனவே வெட்டாகக்கூடிய இடம் மவுண்டெயின்லாம் மோஸ்ட்டாக இப்போ வெஸ்டர்ன் காட்ஸ் எடுத்துங்க இதை வெஸ்டர்ன் காட்ஸ் ஏற்கனவே வெட்டாகக்கூடிய இடம் அதுலேயும் விண்டர் டைமில் அதிகமாக மழை பெய்யும் போது அதிகமாக மழைன்னா தண்ணி உள்ளே வேகமாக போகிறோம் அப்போ உள்ளே போகாமல் போயோம்னா மேலே எப்பயுமே க்ரஸ்டில் வந்து சிலிக்கான் ப்ளஸ் அலுமினியம் தான் இருக்கும் சியால் அப்படிமோ ஓகேங்களா சிலிக்கான் ப்ளஸ் அலுமினியம் தான் இதில் இருக்கிற இந்த சிலிக்கான் இருக்குது பார்த்தீங்களா சிலிக்கானெல்லாம் தண்ணி கீழே எடுத்துகிட்டு போயிடும் சிலிக்கான் எல்லாத்தையும் தண்ணி கீழே எடுத்துகிட்டு போயிடும் கீழே இருக்கிற அயன் வந்து மேலே வர ஆரம்பிக்கும் கீழே இருக்கிற அயன் வந்து மேலே வர ஆரம்பிக்கும் இப்படி கீழே போகிறதா என்னென்னா சிலிக்கான் லீச் அப்படிம்பாங்க லீச்சிங் ப்ராசஸ் அப்படிம்பாங்க ஓகேங்களா என்ன பண்ணும் இந்த தண்ணியில் கீழே திருவிடும் இப்படி ஃபார்ம் ஆகிற சாயில் தான் வந்து லேட்ரேட் சாயில் லேட்ரேட் சாயில் அப்படிம்பாங்க ஓகேங்களா இதுதான் லீச்சிங் ப்ராசஸ் இது கிளைமேட் மூலிமா தான் நடக்குது மழை பெய்யறதுனால தானே நடக்குது ஓகே மழை பெய்யும்போது அவர் சொன்ன மாதிரி இங்கே இருக்க தண்ணி இதெல்லாம் அரிச்சிட்டு வருது இதே வந்து ஒரு ரிவர் ஃபார்ம் ஆகி இப்படி போகுது ஒரு ரிவர் ஃபார்ம் ஆகி இந்த பக்கம் போகுது ரிவர் ஃபார்ம் ஆகி போகும்போது இங்கே இருக்கல அரிச்சிட்டு போகிறல ரிவர் அதுக்கு ரெண்டு சைட்லேயும் வந்து ஒரு சில இடத்துல போய் அதை ஒரு ரிவர் பெட்டில் போய் ரிவர் பெட்டில் போயிட்டு அப்படி இப்படி தடுத்து தடுத்து நிறுத்தி அங்கங்களை செடிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம் அதில் வந்து அலுவியம் சாயில் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லுவோம் அந்த அலுவியம் சாயில் அங்கேயே ஜென்ரேட் ஆச்சா இல்லை தண்ணி அலுவியம் சாயில்ஸில் ஓடுறதுனால தான் அங்கே வந்து அலுவியம் சாயில் இருக்கா இருக்கிற ராக்ஸ் வந்து அலுவியம் ராக்காக இருக்கா இல்லை இல்லை ஏதோ இருக்கலாம் அப்படியே அரிச்சிட்டு வருது அப்போ இந்த ரெட் சாயிலேருந்து அரிச்சு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஃபைன் கிரைன் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் கொண்டு போய் அங்கே சேர்த்திடும் அதான் நம்ம அலுவியம் சாயில் அப்படின்றோம் இங்கே இருக்க போட்டெலாம் நைட்ரஜனை விட்டுட்டு ரிமைனிங் பாஸ்பரஸும் போட்டாசி தூக்கிட்டு போயிடும் நைட்ரஜன் மட்டும் இந்த இடத்துல அலுமினியம் சாயில் நைட்ரஜன் கம்மியாக இருக்கும்
ஓகேங்களா அந்தமாரி கிளைமேட் மூலமா இப்பெல்லாம் ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா இதெல்லாம் ஃபியூச்சர்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி இந்தியாவில் நிறையா டைப்பில் சாயில் பிரித்தாங்க எப்போ பிரிட்டிஷ் பீரியட்லேருந்தே பிரித்தாங்க அதெல்லாம் இஷ்டத்துக்கு சாயில் பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிரித்து யாரும் அந்த இதுன்னு கன்க்ளூட் பண்ணி யாரிலே கன்க்ளூட் பண்ணல கடைசியாக என்ன ஆச்சுன்னா ஐசிஏஆர் அப்படின்னா என்ன ஐசிஏஆர் ஐ இந்தியா சி கிளைமேட் ஓ கிளைமேட் ஆ ஏ அக்ரிகல்ச்சர் ஏ ஃபார் அக்ரிகல்ச்சர் ஆர் ஃபார் ரிசர்ச் சி ஃபார் இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிசர்ச் ஓகேங்களா அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி சாயில் 8 டைப்பாக பிரிச்சுட்டாங்க எத்தனை டைப்பா 8 டைப்பாக பிரிச்சுட்டாங்க இதுக்கு முன்னாடி யூஎஸும் பிரித்தது பிரிட்டிஷ் இருக்கும்போது யூஎஸும் நம்ம கண்ட்ரியில் வந்து நாங்கள் பிரித்து கொடுக்குறோம் நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாரி யுஎஸ் டி ஏ ஓகேங்களா யுஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஓகேங்களா இவங்க வந்து நாங்கள் பிரித்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாயில் 12 விதமாக பிரித்தாங்க எத்தனை விதமாக 12 விதமாக பிரித்தாங்க பிரிச்சுட்டு அவங்களுக்கு என்ன குழப்பம் வந்துச்சுன்னு தெரில இல்லைங்க இது தப்பு நாங்கள் வேறு மாதிரி திருப்பி பிரித்து கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க அதுக்குள்ள நாம் கண்டுபிடிச்சி நம்ம பிரித்து இதுக்கு இடையில பிரிட்டிஷ் பீப்புள் கண்டுபிடிச்சாங்க 18 நம்ம சிப்பாய் முனிட்டி நடக்கிறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி 1857 ஸ்டார்டிங்கில் ஓகேங்களா அப்போ தான் அவங்க வந்து சாயிலுக்கு டைப்ஸ் கொடுக்குறாங்க இந்தியாவுக்கு சாயில் டைப்ஸ் கொடுக்குறாங்க அவங்க கொடுத்து அப்புறம் அவங்களுக்கு ஒத்து வரல விட்டுட்டு முடிச்சுட்டாங்க அப்புறமேட்டு இந்தியன்ஸ் தான் வந்து கண்டுபிடிச்சி எப்போனா சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் தான் கொடுத்தாங்க ஏன்னா அப்போ தான் இந்தியன் கவுன்சில் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ண முடியும் சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் தான் 8 டைப் ஆஃப் சாயில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க என்னென்ன சாயில்லாம் கொடுத்துருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச சாயில்லாம் சொல்லுங்கள் ஆ இருங்க 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 அப்புறமேட்டு நான் சொல்லலைன்னு வந்துடும் ம் சொல்லுங்கப்பா அவுரோக்கு பின்னாடி இருந்த ஆன்சர் ஆ நீங்கள் தான் முன்ன மாரியே தான் அந்த ஒரு க்ரீன் கலர் ஷர்ட் மாதிரி போட்டிருக்காரு பார்த்தீங்களா அவுரோக்கு பின்னாடி இருந்தால் நீங்கள் தான் குமரேசன் இருக்காங்களா குமரேசன் சொன்ன தெரியும் குமரேசன் ரோக்கு பின்னாடி இருந்து குமரேசன் ரோலேருந்து ஆ நீங்களாம் சொல்லுங்க ஆ சொல்லுப்பா சீக்கிரம் இன்னும் 3 சாயில் இருக்கு சாண்ட் சாயில் சாண்ட் சாயிலா ஆ அப்புறம் கிளாசியர் கிளேவா லூமி அப்படின்றது சாயில் இல்லைங்க அது கிளேசியர் அப்படின்னா பனிங்க பனிப்பாறை பனி உருகி வர்றதா கிளேசியர் அப்படின்றது கிளேசியர் அப்படின்ற ஒரு சாயில் இல்லை ஏதோ சொல்கிறோம்னு சொல்லுங்க ஓ லேட்ரைட் ஆ இது பெல் சாயிலா ஆ வேற 8 விதமான சாயிலுங்க டோட்டலி ஆ 8 டைப் தான் 8 டைப் ஆஃப் சாயில்ஸ் இருக்குது என்னென்ன டா சாயில்ஸ் நான் சொல்கிறேன் எல்லாமே இருக்கான்னு பார்த்துங்க ஃபஸ்ட் ஒன் வந்து அலுமினியம் சாயில் இருக்கா பிளாக் சாயில் இருக்கா ரெட் சாயில் லேட்ரைட் சாயில் மவுண்டைன் டெசர்ட் அப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்கீங்க நீங்கள் ஆ சாண்டு கோஸ்டல் ஆ ஓகே வேறு அவ்வளோதானா இன்னும் ஒன்று வரணுமா ஓகே
pretty soil. Pretty, pretty. P-E-R-R-T-Y. Pretty. PTA. PTA. Sorry. PTA soil. PT soil or marsh soil. M-A-R-S-H-Y. இப்படின்னு ஒரு சாயில் இப்போ என்னன்னா இதுக்கெலாம் எனக்கு தமிழ் பேர் சொல்லுங்க. இதுக்கு வண்டல் மண்ணா பிளாக் சாயில் வண்டல் மண்ணா? இல்லை இல்லை, ஃபஸ்ட்டு அழிவு சாயிலுக்கு என்ன பேர்? ஓகேவா, ஆ வண்டல் மண். இதுக்கு கரிசலா களியா? டெசர்ட் சலாயம் சார். உப்பு மண். ஏங்க என்ன மவுண்டன் இருந்துச்சுனா மலை இருக்குப்பா, மலை மண். பாலைவனம் டெசர்ட்னா பாலைவனம். சே ரெட்டா அப்போ செம்மண். என்ன இது சலாயம் சாயில்னா என்ன சொல்லுங்க? ரைட். துருக்கலா நல்லா பார்த்துங்க. நீங்கள் சொல்கிறதான் சேம் டைம் ரெக்கார்டிங் இருக்குது, ஓகேங்களா? அடுத்த கிளாஸில் வந்து இதே தான் போவோம். அப்போ வந்து என்கிட்ட அது என்ன பண்ணுங்க, இப்போ எதுவும் பேச சொன்னீங்களே, சரளை மண்ணு என்னங்க சார் அப்படின்லாம் என்கிட்ட கேட்டாங்கன்னா எனக்கு தெரியாது. பிட்டி சாயில். பிட்டி சாயில் அப்படின்னா என்னென்னா ஒரு மவுண்டெயின் இருக்குன்னு வச்சுங்களேன். மவுண்டெயினுக்கு எண்டு பாயிண்ட், மவுண்டெயினும் பிளைனும் சேர்ற இடத்துல ஒரு சாயில் இருக்கும். அதில் என்னாச்சுன்னா ஒரு டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டுக்குன்னு வச்சுங்களேன். டெசிடியஸ் ஃபாரஸ்ட்னு சொல்லியிருக்குன்னா என்னென்னா இலை உதிர் காடுகள். அந்த காட்டில் அந்த காட்டுக்கு அடியில் ஒரு மண் இருக்கும், ஓகேங்களா? அந்த காடு வந்து மலை சரிவில் இருக்கும், அதில் ஒரு மண் இருக்கும், அதை வந்து பிட்டி சாயில் அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த இலையெல்லாம் கீழே உளுந்து அந்த டீகம்போஸ் ஆகி அதில் அந்த சாயில் வந்து நிறையா ஹியூமஸ் வந்து நிறையா இருக்கும், ஓகேங்களா? ஆர்கானிக் ஹியூமஸ் வந்து நிறையா இருக்கும். அந்த சாயில் தான் வந்து பிட்டி சாயில் அப்படிம்பாங்க. இது ஃபெர்டைல் சாயிலா? ஏங்க தமிழில் பேர் சொல்லுங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தான் எழுத போகிறீங்க, எத்தனை பேர் தமிழ் எழுத போகிறீங்க? ஓகே மெஜாரிட்டி. ஓகே இப்போ இங்கிலீஷில் எழுத போகிறீங்க எத்தனை பேர்? இல்லை எழுதாதவங்க எனக்கு தெரிஞ்சு 8 பேர் தென்பட்டாங்க. 1, 2, 3, 4 6 பேர் வந்துச்சு. நீங்கள் 6 பேர் எக்ஸாம் எழுதுற மாதிரி ஐடியா இல்லை, எதுலையுமே கை தூக்கலை. ஏதாவது வேறு ஏதாவது ஹிந்தி மலையாளம் அந்தமாரிலாம் எதுவும் எக்ஸாம் வைக்கிறது இல்லை, ஒன்லி இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மட்டும் தானே? ஸோ சொல்லுங்கள் அதுக்கு என்ன சாயல்னு பார்த்துட்டு. இது இலையுதிர் இலையுதிர் மண்ணா? இலை மண்ணா? ஓகேங்க இது என்ன சாயல்னு பார்த்துங்க, ஓகேங்களா? என்ன இது என்ன சாயல் மண்ணுன்னு பார்த்துங்க. களிமண்ணும் கரிசல் மண்ணும் ஒன்றா இல்லையா? பிளாக் சாயல்ன்றது களிமண்ணா, கரிசல் மண்ணு. அப்போ கரிசல் மண்ணு இது ஏங்க? களிமண்ணும் கரிசல் மண்ணும் ஒன்றா இல்லை? அப்போ களிமண்ணா என்ன சாயல்? மண்ணாக இருக்கும், தண்ணி ஊற்றினா உள்ளே போவாது, அதுவா கிளே சாயிலா? ஓகே பிளாக் சாயில் தாங்க கிளே சாயிலும். களிமண் அந்த மண்ணில் தாங்க போய் நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னு வச்சிங்களேன், கொஞ்சம் தான் தண்ணி எடுத்துக்கும், அதுக்கு மேலே தண்ணி எடுத்துக்கும் அப்படியே நிற்கும். பானைலாம் செய்வாங்க அப்படி தானே?
களிமண்லயே செய்வாங்க ஆ அம்மாபா கிளே அதான் ஓகேவா இதல தான் செய்வாங்க ஆ அப்ப களிமண் கரிசல் மண் ஒண்ணா இல்லையா இது நான் எக்ஸ்பிளைன் பண்றேங்க ஓகேங்களா இது நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஐ வில் எக்ஸ்பிளைன் திஸ் ஆல் 8 சாயில்ஸ் எங்கெங்க இருக்கு என்ன இதுக்கான ஃபியூச்சர்ஸ் என்ன எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன் முடிச்சதுக்கு அப்புறமாச்சும் எனக்கு தமிழ்ல 8 கோம் கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா நேம் கொடுங்க சொரண்டல் இது சொரண்டல் மண்ணா ஓ இதுவா மாசி சாயிலா ஓகே ஓகே ஆ சொரண்டல் மண்ணாங்க யா தமிழ் தப்பா எழுதிட்டோம் டாக்டர் போய் செக் பண்ணாங்க சுண்டா சரி ஓகே ஐ வில் எக்ஸ்பிளைன் ஆல் திஸ் ஃபர்ஸ்ட் அலுமினியம் சாயில் உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க ஓகேங்க வண்டல் மண் வண்டல் மண் வந்து ஃப்ரெட்டைல் அதிகமாக இருக்கும் ரிவருக்கு ஓரத்தில் இருக்கும் ஓகேங்களா ரிவருக்கு ஓரத்தில் இருக்கும் ஓகே ஓகேங்க அலுமினியம் சாயில் என்னன்னா ஹை ஃப்ரெட்டைல் சாயில் ஹை ஃப்ரெட்டைல் சாயில் ஓகேங்களா இது வந்து எங்கே இருக்குன்னா டெல்டா ரீஜன்ஸில் இருக்கும் அதாவது ரிவர் பெட்ஸ் ஓகேங்களா அதாவது ஆற்றுப்படுகையில் இருக்கும் ஓகேங்களா ரிவர் பெட்ஸ் அந்த ரீஜனில் இருக்கும் இதில் நைட்ரஜன் வந்து கம்மியாக இருக்கும் நைட்ரஜன் கம்மியாக இருக்கும் மொத்தமாக என்பிகே அப்படிம்பாங்க வாட் இஸ் தட் என் பி என்ன நைட்ரஜன் பீனா எல்லாத்துக்கும் ஓகேவா ஓகே இதில் நைட்ரஜன் கம்மியாக இருக்கும் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் வந்து அதிகமாக இருக்கும் ஓகேங்களா இப்படிப்பட்ட ஒரு சாயில் இந்த சாயிலில் என்ன விளை என்ன விளைச்சல் வச்சோம்னா நல்லா இருக்கும் இருங்க அது என்னென்ன போடுறேன்னு சொல்கிறேன் எந்த ஒரு பிளான்ட்டுக்கு வந்து நைட்ரஜன் வந்து கம்மியாக தேவைப்படுதோ எந்த ஒரு பிளான்ட்டுக்கு நைட்ரஜன் கம்மியாக தேவைப்படுதோ அந்த விதமான பிளான்ட்டு வந்து அந்த இடத்துல கல்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வரும் ஓகேங்களா நார்மலாக நம்ம நெல் வச்சங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா யூரியா போடுவாங்க பார்த்துறீங்களா பாஸ்பரஸ் யூரியான்றது என்ன யூரியா அப்படின்னுவாங்களா அது என்னது அதாங்க உரம்தான் உரம்னா என்ன நைட்ரஜனா அமோனியாவா அமோனியா போடுவாங்களா ஏன் அமோனியாலாம் போட மாட்டாங்க நைட்ரஜன் காம்பனண்ட் அதிகமாக இருக்குமா அதில் அமோனியாவும் இருக்குமா என்ஹெச் 4ன்றது அமோனியாவா ஆ சரி பாஸ்பரஸ் பொட்டாசியம் ரெண்டு போடவே மாட்டாங்களா ஆ அதாவது டிஏபி அது எங்கச் ஃபார் பொட்டாஸ் ம் இதெல்லாம் போடுவாங்களா ஓகே அமோனியா போடுவாங்களா அமோனியா போடுவாங்களா இது ஒரு தடவை கரண்ட் வருமா கலந்துதான் வரும் ஓகே ஆ அமோனியா அமோனியா பியூர் ஆஃப் அமோனியா போட மாட்டாங்க ஓகே இதில் வந்து அமோனியம் நைட்ரேட் இருக்கும் ஓகேங்களா அமோனியம் நைட்ரேட் என்ஹெச் 3 என்ஹெச் 4 அமோனியாங்க என்ஹெச் 3ன்றது என்ன அமோனியாவா என்ஹெச் 3ன்றது
அமோனியா அமோனியமா சரி ஓகேங்க இதில் வந்து நைட்ரேட் போடுவாங்க ஓகேங்களா நைட்ரேட் போடுவாங்க இதுதான் வந்து யூரியா தான் வந்து அதிகமாக போடுவாங்க இந்த ஒயிட் கலரில் இருக்கும் யூரியா அதான் அதிகம் போடுவாங்க இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஓகேங்களா பாஸ்பேட்டை கம்பேர் பண்ணும்போது பொட்டாஸ் கம்பேர் பண்ணும்போது இது அதிகமாக போடுவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் பேடியில் அதிகமாக போடுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேடி ரூட் பார்த்துருக்கீங்களா பேடி ரூட் பேடியோட வேருங்க நெல்லை பிடிங்க பார்த்துருக்கீங்களா அந்த வேர்லாம் வேரில் தான் முடிச்சு முடிச்சே இருக்குமா 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 இருக்காதா ரிபோஸ்ம்பாங்க ரிபோஸா ஆ ரைசோபியம்மாங்க ஆ ஓகே அதில் வந்து இருக்காது ஓகேங்களா அதனால் அது என்னென்னா நைட்ரஜனை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஓகேங்களா ஏரில் கூட நைட்ரஜனை ஃபிக்ஸேஷன் பண்ணாது ஓகேங்களா என்னாச்சுன்னா யூரியா வந்து அதிகமாக போடுவாங்க இதில் வந்து பேடி கல்டிவேஷன் அதிகமாக பண்ணுவாங்க ஏன்னா ஃபாஸ்பேட் அண்ட் பொட்டாசியம் அதிகமாக இருக்கனால அது ரெண்டும் கல்டிவேட் பண்ணுவாங்க அது ரெண்டும் அந்த ரூட்டில் வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடும் லேண்டில் இருக்கக்கூடியதில் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடும் நைட்ரஜன் மட்டும் கம்மியாக இருக்கும் அதனால தான் வந்து யூரியா போடுவாங்க ஓகேங்களா இதில் பேடி கல்டிவேட் பண்ணுவாங்க பேடி இதில் ஜூட்டும் கல்டிவேட் பண்ணுவாங்க ஜூட் சுகர் கேன் கல்டிவேட் பண்ணுவாங்க சுகர் கேன் கல்டிவேட் பண்ணுவாங்க ஓகேங்களா இந்தமாரி அதாவது நம்மளுக்கு உணவுக்கு தேவையான கிராப்ஸ் மோஸ்ட்டாக வீட்டு இதெல்லாமே இங்கே கல்டிவேட் பண்ணுவாங்க வீட்டும் கல்டிவேட் பண்ணுவாங்கப்பா கோதுமை கோதுமை போட மாட்டாங்களா நார்த் இந்தியாவில் போடுறாங்களே நார்த் இந்தியாவில் தான் அதிகம் அலுமினியம் சாயில் இல்லைங்கன்னா நார்த் இந்தியா தான் அதிகம் ஓகேங்க அலுமினியம் சாயில் மோஸ்ட்டாக எங்கே அதிகமாக இருக்கு ஆமாம் பஞ்சாப் ஹரியானாலும் இருக்கா ஓகே இந்த இடம் கங்கா இங்கெல்லாம் ஓடுதோ அந்த ரீஜன் அப்புறம் இங்கே வேர் இஸ் தட் கோதாவரி கிருஷ்ணா அப்புறம் காவேரி இந்த ரீஜன்லாம் அலுவியம் சாயில் வந்து அதிகமாக இருக்குது எங்கெல்லாம் டெல்டா ரீஜன் இருக்கோ அங்கெல்லாம் அதிகமாக இருக்குது ஓகேங்களா இங்கெல்லாம் பேடி வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க பேடிக்கு கல்டிவேட் பண்ணும்போது நார்மலாக பேடி வந்து கல்டிவேட் ஆகாது அங்கே வந்து யூரியா வந்து அப்ளை பண்ணுவாங்க எதனால்னா நைட்ரஜன் வந்து கம்மியாக இருக்கும் ஓகேங்களா எந்த இடத்துல நைட்ரஜன் கம்மியாக இருக்குன்றதை ஞாபகம் வச்சுட்டு தான் இந்த கதை சொல்லியிருக்கேன் பேடியில் யூரியாலாம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு கொஷினில் போயிட்டு நைட்ரஜன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கொஷின் கொடுத்து டிக் பண்ணிட்டு வந்தீங்க ஒரு மார்க் போயிடும் ஒன்றரை மார்க்காக அது எத்தனை மார்க்கும் போயிடும் ஓகேங்களா அப்புறம் சர்வீஸ் கனவு எனக்கு தெரியாது ஏமா ஓகேங்க இதை வந்து அலுமினியம் சாயில் அலுமினியம் சாயில்ஸில் வேறு என்ன எக்ஸ்ட்ரா சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாயிலில் ரெண்டு பேர் இருக்குது ஒன்று வந்து நியூ அலுமினியம் சாயில் இன்னொன்று ஓல்டு அலுமினியம் சாயில் அப்படின்ட்டு ஓகேங்களா நியூ அலுமினியம் சாயிலுக்கு பேர் வந்து காதர் கேஹெச்ஏ காதர் 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 பாய் காதர் ஓகேங்களா கேஹெச்ஏ டிஏஆர் அப்படின்னு காதர்னு பேர் இது வந்து எங்க அண்டு நியூ அலுமினியம் சாயிலுக்கு இந்த பேர் இதே ஓல்டு அப்படின்னு இருந்துச்சுன்னா பாங்கர் இது நியூ இது ஓல்டு பாங்கர் பங்கர் உங்கள் விருப்பம் இப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதில் நியூ அலுமினியம் சாயில் எங்கே இருக்கும் புதுசாக ஃபார்ம் ஆகக்கூடிய அலுமினியம் சாயில் எங்கே இருக்கும் புதுசாக அலுமினியம் சாயில் ஃபார்ம் ஆகுதுன்னா எங்கே இருக்கும் ஒரு ரிவர் இங்கேருந்து ஒரு ரிவர் இங்கேருந்து அரிக்குது அப்படின்னு இந்த இடத்துலேயே ஃபார்ம் ஆகுமா வந்துச்சுன்னா இந்த பகுதியிலேருந்து ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா அதாவது மோஸ்ட் ஆஃப் பிளைன் ரீஜனாக கூட ஃப்ளட்டு வந்து எங்கே வருமோ அந்த இடத்துல ஃப்ளட்டு வர இடங்க இந்த இடத்துல ஃப்ளட்டு இந்த இடத்துல எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல ஃப்ளட் அவ்வளோக்கு இருக்காது இங்கெல்லாம் டேம் கட்டலை அப்படின்னா இங்கேருந்து வர தண்ணியெல்லாம் சேர்ந்து இந்த இடத்துல அரிச்சிட்டு போயிடும் ஓகேங்களா அப்போ ஃப்ளட்டு ரீஜன்னா இந்த ரீஜன் தான் ஃப்ளட் ரீஜனில் வந்து நியூ அலுமினியம் சாயில் காதர் இருக்கும் ஃப்ளட்டு ஏரியா வேலி ஆஃப் ஃப்ளட்டு அப்படிம்பாங்க ஃப்ளட்டு அப்படின்னா வெள்ளம் வேலி ஆஃப் ஃப்ளட்டு அப்படிம்பாங்க ஓகேங்களா அந்த இடத்துல இருக்கக்கூடியது காதர் இதுக்கு மேலே இருக்கக்கூடியது ஓல்டு அலுமினியம் சாயில் பாங்கர் ஓல்டு அலுமினியம் சாயில் பாங்கர் இதுலேயும் ரெண்டு இருக்குது இந்த ஓல்டுலேயும் ரெண்டு பேர் ஒன்று வந்து காங்கர் இன்னொன்று பாதர்
காங்கர்ங்க K H A N K A R K A N K A R காங்கர் இல்ல காங்கர் அப்படினு இன்னொரு பேர் வந்து B H A B A R இதிலே ரெண்டு இருக்கு பாபர் பாபரா என்ன வருமே பாபர் தாங்க பாபரா இது என்னன்னு அப்படினு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ரிவர் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகி ஒரு பிளைன் ரீஜனா போய் சேருது இப்படி போகுது ஓகேங்களா இந்த ரீஜன்லாம் வந்து நியூ அலுவியம் சாயில்னு சொல்லிட்டேன் இதெல்லாம் ஓல்டுன்னு சொல்லிட்டேன் ஓகேங்களா இதெல்லாம் ரெண்டா பிரிக்கிறாங்க இதல ரெண்டா பிரிக்கறாங்க மேலக்கு ரீஜன் காங்கர் கீழக்கு ரீஜன் பாபர் மேலக்குடைய ரீஜன் அதாவது என்னன்னா சாரி 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 ஆ அப்படியே மாத்தி எழுதுங்க இங்க இது இங்க 30 மீட்டர் எபோ திஸ் இந்த ஃப்ளட் ரீஜனுக்கு மேலே 30 மீட்டர் வரைக்கும் காங்கர் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா பாதர் பாபர் பாதர் அவ்வளோதாங்க என்னது கேட்கல எனக்கு இல்லைங்க இந்த லெவல்லேருந்து 30 மீட்டர் மேலே இருக்கும் காங்கர் சாயில் அதுக்கு மேலே போச்சுன்னா பாபர் இதுதான் அலுவியம் சாயில் ஓகேங்களா இது அலுவியம் சாயில் இது எங்கெல்லாம் இருக்குன்னா இந்த ரீஜனில் இருக்குது இந்த கோஸ்டலில் இருக்குது என்னென்ன விலைன்னு பார்த்தீங்கன்னா ரைஸு சுகர்கானு வீட்டு ஜூட்டு அண்டு சோயாபீன் ஜூட் அப்படின்னா சணல் பயிர் சணல் பயிரா பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்கும் கடையில் கட்டுற கயிர் சணல் பயிர்னா எப்படிப்பா இருக்கும் அதுதான் நான் கேட்டேன் சணல் பயிர்னா எப்படி இருக்குன்னு தான் நான் கேட்டேன் நீ கடையில் கட்டுறாங்க என்னது வீட்டில் பாயெலாம் இருக்கும் பார்த்தீங்களா வீட்டில் பாய் கோரப்பாயா ஆ ஓகே கோரப்பாயுமாங்கள அதில் அந்த ஸ்டிக் இருக்கும்ல அதான் வந்து சணல் பயிர் ஆ ஸ்டெம்மில் இருந்தாங்க ஸ்டெம்மில் இருந்தால் வரும் அந்த ஸ்டெம் தான் அது ஓகேங்களா ஆ ஸ்டெம் செல் அதே தான் அதுலேருந்து வரதான் ஓகேங்களா இதில் இருக்கும் என்னென்னா ரைஸு வீட்டு சுகர் கேனு ரைஸ் வீட்டு சுகர் கேனு ஜூட் அண்ட் சோயாபீன் சோயாபீன்னா என்னது ஆ சோயாபீன் என்னது நீட்டமா ஆ ஓகே இதெல்லாம் இதெல்லாம் வந்து சாப்பிட்ற ஐட்டமா ஜூட் ஜூட் சாப்பிடுவீங்களா ஆ ஜூட்டு தான் மற்றெல்லாம் சாப்பிட்ற ஐட்டம் ஓகேங்களா இது கூட எக்ஸ்ட்ரா சாப்பிட நம்மளால் சாப்பிட முடியாத ஐட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொபாக்கோ டொபாக்கோ ஆ டொபாக்கோ ஆயில் சீட்ஸ் ஆயில் சீட்ஸ் இதெல்லாம் வந்து விளையும் எங்கே ஃபுல் ஆஃப் அலுவியம் சாயில் அலுவியம் சாயிலில் கிரேட் பிளைன் ஆஃப் இந்தியா அப்படிம்பாங்க ஓகேங்களா நார்த் பிளைன் கிரேட் பிளைன் ஆஃப் இந்தியா அப்படிம்பாங்க அந்த ரீஜன் ஃபுல்லாக மகாநதி டெல்டா கோதாவரி கிருஷ்ணா காவேரி இந்த டெல்டாலாம் நர்மதா தப்தியா நர்மதா தப்தியில் வராதுங்க நர்மதா தப்பியில் டெல்டா ஃபார்மேஷன் இருக்காது டெல்டா ஃபார்மேஷன் இருக்குமா நர்மதா தப்பியில் நர்மதா தப்பியில் டெல்டா ஃபார்மேஷன் இருக்குமா விந்திய மலை ஆ விந்திய மலை வேற கீழே சாட்புராவா மேலே சாட்புராவா கீழே சாட்பு இது ரெண்டுக்கும் நடுமத்தில் ஒரு ரிவர் போச்சுன்னா நர்மதாவா மேலே ஒரு ரிவர் போவோம் கீழே ஒரு ரிவர் போவோம்
மேல நம்ம எதுக்கு மேல விந்தியாக்கு மேலயா தபிக்கு மேலயா விந்திய மலைக்கு மேல போச்சுனா அது வந்து நர்மதா ஓகே அது கீழ போச்சுனா தபி ஓகேங்க என்ன கேள்விப்பட்டீங்க என்னன்னா நர்மதா அப்படினா ரெண்டுக்கும் கேப்ல இருக்கும் ஸ்டீப்பான ஒரு ரீஜியக்குள்ள போவோம் அப்படினு மேல் கேள்விப்பட்டேன் இல்ல சார் அட்லஸ் யார் கேளுமே இல்லையா என்ன கரெக்ட் ஓகே அது அப்படியே வச்சுட்டு மேப் வச்சு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க இந்த மலைக்கு மேலே போச்சுன்னா விந்தியாவுக்கு மேலே போச்சுன்னா அது வந்து நர்மதா ரெண்டுக்கும் கேப்பில் போச்சுன்னா அது வந்து தப்பி ஓகேங்களா தப்பி அப்படிம்பாங்க இந்த தப்பி ரிவர் எடுங்க ரெண்டு மலைக்கும் நடுவில் போகக்கூடிய ரிவர் எந்த பக்கம் எரோட் பண்ணாது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் ஏன்னா அந்த பக்கம் கான்டினென்டல் ஸ்லோப் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான ஸ்லோப் அதனால் ஃபாஸ்ட்டாக மூவ் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும்போது இங்கே இருக்கு நிறைய எரோட் பண்ணோம் கடலில் போய் கடற்கரையும் எரோட் பண்ணோம் அப்போ அது போய் எங்கே செடிமெண்ட் பண்ணோம் கடலுக்குள்ளே தான் செடிமெண்ட் பண்ணோம் கோயிங்களா அங்கே போய் ரைஸ் இருக்கும் ஆனால் இருந்தாலும் அது சைலில் தப்பியோட சைலில் மோஸ்ட்டாக இருக்காது ஆனால் நர்மதாவோட சைலில் வந்து செடிமெண்ட்ஸ் இருக்கும் நர்மதாவோட சைலில் செடிமெண்ட்ஸ் இருக்கும் ஓகேங்களா நர்மதாவுக்கு சைடில் செடிமெண்ட்ஸ் இருக்கும் நர்மதா டெல்டாலாம் கிடையாது நர்மதா ரிவர் ரிவர் பெட் அவ்வளோதான் நர்மதாவுக்கு டெல்டா கிடையாது நர்மதா தப்பிக்கு டெல்டா கிடையாது இல்லை நர்மதாவோட சைட் பெட்ஸ் அவ்வளோதான் இதை வந்து அலுமினியம் சாயில் அடுத்தது பிளாக் சாயில் பிளாக் சாயில் நான் வச்சதுக்கு ஈஸியான ஐடியா என்ன அப்படின்னா ஒரு மலை இருக்குன்னா ஒரு மலைத்தொடர் இருக்குது அப்படின்னா மலைத்தொடரில் ரெண்டு ஒரு மலைத்தொடர் வரிசையாக இருக்கும் அதில் ஒரு இடத்துல மட்டும் கேப் இருக்கும் வேலி அப்படிம்பாங்க இல்லைன்னா பாசஸ் அப்படிம்பாங்க ஓகேங்களா அந்த இடத்துல ஒரு ஏர் உள்ளே வந்து போச்சு அப்படின்னு வச்சுக்கல காற்று உள்ளே வருது அப்படின்னா அந்த இடத்துல பிளாக் சாயில் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கிர் ஃபாரஸ்ட் இருக்கும் இந்த இடம் ஃபுல்லாக சயத்ரி ஹில்ஸ் அதாவது வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கும் ஓகேங்களா இந்த ரீஜனில் காற்று உள்ளே வரும் ரெண்டுக்கும் கேப் ஓகேங்களா இங்கே ஃபுல்லாக இருக்கும் இங்கேருந்து வரும் பாலக்காடு கேப் இருக்கும் நம்மளுக்கு பாலக்காடு இல்லை பாலக்காடு கேப் வழியாக இந்த பக்கம் நம்மளுக்கு என்ன இருக்குது கோயம்புத்தூர் இருக்கா கோயம்புத்தூரில் இருக்கும் இங்கே மகேந்திரகிரி இருக்கும் மகேந்திரகிரி இருக்கும் மகேந்திரகிரி பக்கத்தில் இங்கேருந்து காற்று வரனால இங்கே பிளாக் சாயில் இருக்கும் ரெண்டு ஹில் ரீஜன் இருக்கும் அந்த ஹில் ரீஜன் நடுமத்தில் ஒரு ஏர் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து பிளாக் சாயில் இருக்கும் ஓகேங்களா ஃபார் ஸ்மால் எக்ஸாம்பிள் இதை வச்சுங்க ஓகேங்களா இந்தியாவில் பிளாக் சாயில்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்டாக நீங்கள் எழுதக்கூடியது இந்த மும்பை ரீஜனும் தமிழ்நாடு ரீஜனும் எழுதுனீங்கன்னா போதும் டிஎன்பிசிக்கு தமிழ்நாட்டில் எங்கே எங்கே இருக்குலாம் பார்த்துங்க கோயம்புத்தூர் ரீஜனுங்க கோயம்புத்தூர் பக்கத்தில் என்னென்னா டிஸ்ட்ரிக் இருக்குது அப்படின்ட்டு அப்படி லைட்டாக பார்த்துங்க கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பத்தூர் திருப்பூர் ஆ சாரி திருப்பத்தூர்னு திருப்பூர் அந்தமாரி ரீஜன்லாம் பக்கத்தில் இருக்குது ஓகேங்களா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேரளா வந்துடும் பாலக்காடு இதெல்லாம் வந்துடும் நினைக்கிறேன் சும்மா அந்த பக்கத்தில் என்னென்ன இருக்குது பார்த்துங்க அதனால தான் இந்த பாலக்காடு கேப் இருக்குனால்தான் கோயம்புத்தூரில் காற்றாலை இருக்குது தெரியுமா அது இந்த நாள் தான் இந்த கேப்னால் தான் அந்த இடத்துல யார் வந்து ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் காற்றாலைகள் அதிகமாக இருக்கும் இங்கே இது கீழே வரும்போது தூத்துக்குடி அந்த ரீஜன்லாம் இருக்குல்ல அங்கெல்லாம் காற்றாலை அதிகமாக இருக்கும் அந்த காற்றாலையெல்லாம் ஏன் அந்த இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்னு அப்படியே வேற வரோம்னு சொல்லிட்டு வரேன் சவுத் வெஸ்ட் மான்சூன் சொல்லும்போது சொல்லியிருப்பேன் இந்த இடத்துல மவுண்டைன் எல்லாம் பேரலாக இருக்குது காற்றுக்கு இப்படி வரக்கூடிய காற்றுக்கு பேரலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன் இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீலகிரி ஹில்ஸ் இருக்கும் இந்த வகை ஹில்ஸ் இருக்கும் இந்த ஹில்ஸு சைடில் வரும்போது இந்த இடத்துல கேப் நிறைய இருக்கும் சரிங்களா கேப் இருக்கும் ஒரு மவுண்டைன் இப்படி வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கும் இப்படி ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்கும் ரெண்டுக்கும் நடுவில் கேப்பில் பூந்து வரும் காற்று ரெண்டுக்கும் கேப்பில் அப்படி வரும்போது தான் இந்த இடத்துல தூத்துக்குடி அந்த ரீஜன் எல்லா ரீஜன்லையும் உங்களுக்கு வந்து இது வச்சுருப்பாங்க திருவனந்தபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி அந்த ரீஜன் ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு காற்றாலைகள் வச்சுருப்பாங்க இல்லை காற்றாலைகள் அந்த இடத்துல வச்சுருப்பாங்க ஓகேங்களா வேறு நம்ம சென்னை அந்த ரீஜன்லாம் வந்து காற்றாலைகள் அதிகமாக இருக்காது இந்த ரீஜன்லாம் காற்றாலைகள் அதிகமாக இருக்கும் அது பிளாக் சாயில் பிளாக் சாயில் பற்றி சொல்ல போனால் என்ன களிமண் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது களிமண் கரிசல் மண் எது காட்டன் கல்டிவேட் பண்ணோம் காட்டன் அது அதனால தான் அது பேர் பிளாக் சாயில் ஓகே ரைஸ் கல்டிவேட் இல்லைங்க அந்த சாயில்னு என்னங்க ஃபஸ்ட்டு ஹை ஃபேட்டெல்லாம் இருக்குமா
ஹை ஃபெர்டைலாக இருக்குமா? ஃபெர்டைல் சாயில் அவ்வளோதான் இல்லா. டெல்டா ரீஜனில் இருக்குமா? இருக்காது. இதில் எது அதிகமாக இருக்கும், எது கம்மியாக இருக்கும்? எல்லாமே மாட்ரேட்டாக இருக்கும். மூணுமே இருக்கும், ஆனால் மூணுமே மாட்ரேட்டாக இருக்கும். ஃபெர்டைல் சாயில் என்பிகேவாக இருக்கும். இதுக்கு இன்னொரு பேர் வந்து என்னென்னா ரகர் சாயில் அப்படிம்பாங்க. ரகர், RUGER, ரகர் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? இது எதனால் அந்த பேர் அப்படின்னா, இங்கே தெலுங்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்கீங்களா? தெலுங்கு REGER, ரகர். ஓகேங்களா? தெலுங்கு தெரிஞ்சவங்க, தெலுங்கு 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 யாருங்க தெலுங்கு தெரியும்? ரெகுடு அப்படின்னா RE GUDA, ரெகுடு அப்படின்னா வாட்ஸ் தட் மீன்? ரெகுடுங்க. இது ரெகுடுவா ரகுடுவா? தெலுங்குல இது எப்படி படிப்பீங்களோ படிச்சுங்க. ரகுடா ரெகுடா எது வேணால் படிச்சுங்க. இப்படின்னா என்ன மீன் எனக்கு தெரியணும். ஐ வாண்ட் திஸ் மீன். ஓகேங்களா? என்னன்னா இப்படினா இந்தியாவா? இப்படிலாம் இல்லைங்க. இதை வந்து இதை தான் வந்து சிம்பிளிஃபை பண்ணி இந்த இடத்துல ஒரு ஆர் போட்டு நிப்பாட்டிட்டாங்கங்களா. இது தெலுங்கு, தெலுங்குலேருந்து வந்த வார்த்தை. அது தெலுங்குலேருந்து வந்த வார்த்தை. ஏன்னா ஆந்திரா பக்கமாக, ஆந்திராவுக்கு இந்த பக்கம் பிளாக் சைல், இந்த பக்கம் பிளாக் சைல், இந்த பக்கம் மகாராஷ்டிரா, இந்த பக்கம் தமிழ்நாடு. அவங்க தான் வந்து எப்படி சொல்லுவாங்களாம் ரெகுடா அப்படின்ட்டு. ரெகுடா ரெகுடான்ற ரெகுரா அப்படின்னு ஆகிப்போச்சு கடைசியாக. அப்புறமேட்டு ஏம் எடுத்துட்டு ரெகுர் அப்படின்னு போட்டாங்க. ரெகுர் சாயில் அப்படிம்பாங்க. இதுதான் பிளாக் சாயில். இதுக்கு என்னென்னா ரிட்டன்டிவ் அப்படிம்பாங்க. RENTIVE அப்படின்னா என்ன அப்படின்னா, தண்ணி வந்து உள்ள எவ்வளோ அதெல்லாம் அப்சர்வ் பண்ணணுமோ அவ்வளோதான் அப்சர்வ் பண்ணுவோம். அதுக்கு மேலே இருக்க தண்ணி மேலே அப்படியே தேங்கி நிற்கும். வயக்காட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா வச்சிங்களேன், எவ்வளோ தண்ணி நிற்குமோ அவ்வளோ தண்ணி நிற்கும். அது மேலே அப்படியே தேங்கி நிற்கும். ஓகேங்களா? இது வந்து எப்போனா வின்டர் சீசனில். ஆ ஓகேங்களா? இதோட போரசிட்டி கம்மி. உள்ளே போகக்கூடிய போரசிட்டி, போரஸ். போரசிட்டி கம்மி. உள்ளே போகக்கூடியது தண்ணி உள்ளே போகக்கூடிய அந்த கேப், ஒரு சாயலுக்கு இன்னொரு சாயலுக்கும் இருக்கக்கூடிய அந்த கேப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். போரசிட்டி கம்மியாக இருக்கும். அப்புறம் இந்த சாயிலில் இம்பார்ட்டண்டாக சொல்ல போனோம்னா, போரசிட்டி சொல்லியாச்சு, ரிட்டன்டிவாக சொல்லியாச்சு. இது வந்து சம்மர் டைம், இது வந்து வின்டர் டைமில். சம்மர் டைமில் என்ன நடக்கும்? சம்மர் டைமில் ட்ரை ஆகிடும். ட்ரை ஆயிடுச்சுன்னா அதோட கிராக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்த கிராக்ஸ் என்னென்னா அப் டு 1.5 to 3 centimeters வந்து சின்னதாக இருக்கும். 1.5 to 3 centimeters சின்னதாக இருக்கும். இல்லை அப்படின்னா அப் டு 30 centimeters வரைக்கும், சாரி 1.5 to 3 centimeters வரைக்கும் இருக்கும். அப்புறமேட்டு வந்து 30 அப்புறமேட்டு 15 meters வரைக்கும் இருக்குமா. 15 meters வரைக்கும் பள்ளம் இருக்குமா. 15 meters 15 meters எவ்வளோ தூரங்க? 15 meters இதோட பெருசாக போகும். ஓகேங்களா? அவ்வளோ பெரிய பள்ளம் கூட வருமா. அதனால தான் என்னென்னா சம்பல் ரிவர் இருக்குது பார்த்தீங்களா. சம்பல் ரிவர் இங்கே இருக்கும். ஓகேங்களா? இதுக்கும் கரெக்டாக அந்த பார்டரில் அப்படியே வரும் சம்பல் ரிவர். இருக்குங்களா? இந்த ரிவர் இந்த ரீஜன் எடுத்துட்டிங்க அப்படின்னா, மழை பெஞ்சது அப்படின்னா இதில் அரிச்சிட்டு போகுது பார்த்தீங்களா. அரிச்சிட்டு போய் இந்த இடம்லாம் வெடிப்பிடிப்பாக இருக்கும். அந்த இடம்லாம் வெடிப்பிடிப்பாக இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா மறைஞ்சிடுவீங்க. அந்தளவுக்கு பள்ளமாக இருக்குமா. அதுக்குள்ளே யாராச்சும் ஒரு திடம் ஏதாவது போயிட்டான் அப்படின்னா அந்த இடத்த வந்து கண்டுபிடிக்க முடியாது. அவனை கண்டுபிடிக்க முடியாது. உள்ளே போய் ஒழிஞ்சிக்கலாமா? அவ்வளோ கேப் இருக்குமா. எது ட்ரவுட்னா வரைச்சிங்க. ட்ரவுட்னா வரைச்சி அந்தளவுக்கு வெடிப்பு இருக்குங்க. இந்த இடத்துல வெடிப்பு இருக்கும். இந்த இடத்துல அந்தளவுக்கு பெருசு பெருசாக கேப் இருக்குமா. இது வந்து பேடு லேண்ட் அப்படிம்பாங்க. இது வந்து பேடு லேண்ட் அப்படிம்பாங்க. சம்பல் பக்கத்தில் கூடியதாக பேடு லேண்ட் அப்படிம்பாங்க.
இதுல பிளாக் சாயில் இன்னும் அட்வான்டேஜ் என்னன்னா அந்த வெடிப்பிடிப்பா இருக்கு பாத்தீங்களா வெடிப்பிடிப்பா இருக்கும்போது நீங்க ஏதாவது ஒன்று விசிறுட்டிங்க அப்படின்னா அந்த வெடிப்பில் போய் விழுந்துடுமா வெடிப்பில் போய் விழுந்துடும் அப்போ ஏதாவது காத்தடிச்சுன்னா மண் மூடிச்சுன்னா அதுக்குள்ளேயே இருக்கிற ஹியூமிடிட்டி கேப்சர் பண்ணிட்டு முளைச்சி வர ஆரம்பிச்சு அதை செல்ஃப் ப்ளோயிங் அப்படிம்பாங்க நீங்கள் உலக ஓட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது சும்மா விசிறுட்டிங்கன்னா போதும் அந்த கேப்பில் ஃபில் ஆகி இதாகி மண் மூடிச்சுன்னா முளைச்சி வந்துடும் அப்படிம்பாங்க நீங்கள் உலக ஓட்டணும் அப்படின்ற ஒரு இது கிடையாது இதை வந்து பிளாக் சாயில் பிளாக் சாயில் காட்டன் வந்து அதிகமாக விளையும் கிரவுண்ட் நட் அதிகமாக விளையும் காட்டன் கிரவுண்ட் நட் இது ரெண்டும் மோஸ்ட் அதிகமாக விளையுங்க அப்புறம் வேறு என்னெல்லாம் விளையலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சன்ஃப்ளவர் சூரியகாந்தி பூ சன்ஃப்ளவர் அப்புறம் என்னங்க ஆ இருங்க நான் சொல்கிறேன் அப்படியே ஃபஸ்ட்டு காட்டன் அப்புறம் வந்து சன்ஃப்ளவர் மில்லட்ஸ் மில்லட்ஸ்னால் என்னங்க அது இது திணையா ஓகே திணையாங்க ஆ ஓகே அது கிரைண்ட் ஓகேங்களா ஜோவர் மில்லட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா காட்டன் மில்லட்ஸ் ஜோவர் ரைஸ் சுகர் கேன் வீட் இதெல்லாம் விளைய வைப்பாங்க டொபாக்காவும் சேர்த்து விளைய வைப்பாங்க ஏன்னா அது பக்கத்தில் தானே தேனிலாம் இருக்குது தேனி தேனி எங்கெங்கே இருக்குது ஆ மதுரை மதுரை இங்கே தான் இருக்குது இது பக்கத்தில் தானே இருக்குது ஓகேங்களா கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் பக்கம் நடுவில் என்ன டிஸ்ட்ரிக் இருக்குது ஆ இங்கே யார் மதுரை ஓகே கோயம்புத்தூர் யார் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் பகல் என்ன ஊருக்குன்னு எனக்கும் தெரியாதே கரூர் ஆ ஆ ஓகே திருப்பூர் இல்லைங்க கோயம்புத்தூர்லேருந்து ஈரோட்டுக்கு எவ்வளோ நேரம் ட்ராவல் டிஸ்டன்ஸ் என்னென்னு கேட்க தான் வந்தேன் அப்போனா பக்கத்தில் தேனி தேனி கம்பம் இதெல்லாம் வந்து ரெண்டுக்கும் நடுவில் இருக்கா இல்லையா ஆறு மணி நேரமா சொல்லுங்கள் ஏதோ சொல்ல வந்தீங்களே ஆ சரி ஓகே ஹலோ ஓகே அது தேனிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே தேயிலை தோட்டங்கள்லாம் இருக்கும் ஓகேங்களா டொபாக்கோ வந்து இது பண்ணுவாங்க தேயிலை தோட்டங்கள் இருக்கும் ஓகேங்களா டொபாக்கோ இருக்கும் அவ்வளோதாங்க பிளாக் சாயில் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் ஓகேங்க மிச்சம் இருக்க ஆறு சாயில் அடுத்த கிளாஸ் பார்ப்போம் ஓகேங்களா இன்றைக்கி இதில் ஏதாவது டவுட் இருக்கா இது இது விட்டுருங்க இதில் எந்த டவுட் இருக்கா ஏன்னா பல தடவை இதையே திருப்பி 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 படிச்சிருப்பீங்க அது தெரியும் ஏன்னா இந்தியான்னு ஏற்றிட்டிங்கன்னா சாயில் தெரியும் அங்கே என்ன பயிர் விளைவிப்பாங்கன்னு தெரியும் எல்லாம் திருப்பி திருப்பி வச்சுருப்பீங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது டவுட் இருக்கா